ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमो नमः। உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் வாராந்திர ராசி பலன்கள் ஆகஸ்ட் 13ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை உண்டான வாரத்திற்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் ராகு இருக்காரு, ரிஷபத்தில் செவ்வாய், கடகத்தில் சுக்ரன் சூரியன், சிம்மத்தில் புதன், துலாமில் கேது, மகரத்தில் சனி, மீனத்தில் குரு. இதில் சனியும் சரி குருவும் சரி வக்கரகதியில் இருக்காங்க ரெண்டு பேருமே. இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சூரியன் ஆகஸ்ட் 17ஆம் தேதி ராத்திரி 7 மணிக்கு மேலே சிம்மராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு, சொந்த வீட்டுக்கு வராரு. ஆகஸ்ட் 20ஆம் தேதி அன்னைக்கு புதன் சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார், சொந்த வீட்டுக்கு வராரு. ஆட்சி பலத்தோடு அமர்ந்தாலும் உச்ச பலத்தோடு வரக்கூடிய வகையில் இருக்கார். இந்த வாரத்திற்கு உண்டான சந்திராஷ்டம ராசிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கடக ராசிக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி மாலை 4 மணி 15 நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்குது. அதன் பிறகு ஆகஸ்ட் 14 சாயந்தரம் 4 மணி 15 நிமிஷத்துலேருந்து ஆகஸ்ட் 16 இரவு 9 மணி 5 நிமிடம் வரை சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம். சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் கன்னிராசிக்கு துவங்கிறது, அதாவது மேஷராசியில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுவார். 16ஆம் தேதி ஆகஸ்ட் 16 இரவு 9 மணி 5 நிமிடத்திலிருந்து ஆகஸ்ட் 19 காலை 6 மணி 6 நிமிஷம் வரைக்கும். கன்னிராசிக்கு ஆகஸ்ட் 19ஆம் தேதி காலை 6 மணிக்கு முடிவடைந்து துலாம் ராசிக்கு ஆரம்பம். துலாம் ராசிக்கு 19ஆம் தேதி காலை 6 மணி 6 நிமிடத்திலிருந்து 21ஆம் தேதி மாலை 6 மணி 9 நிமிடம் வரை சந்திராஷ்டமம் நீடிக்கின்றது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் வரிசையில் கடகம், சிம்மம், கன்னி, துலாம் ஆகிய ராசிகள். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷ ராசி. அன்பார்ந்த மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்காரு, 4ஆம் இடத்தில் இருக்கிற சூரியனும் பெயர்ச்சி ஆகிறாரு, உடம்பில் இருக்கிற ரோகங்கள் மறையக்கூடிய வகையில் இருக்குது. ஆனாலும் செவ்வாயின் பார்வையில் சூரியன் வருது வந்து சற்று உஷ்ணமான செயல்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டென்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், உடம்பில் இருந்த ரோகங்கள் விலகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். உடன் பிறந்த சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள், ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்பத்தில் வீட்டு பெரியவங்க சொல் பேச்சை கேட்டு கொஞ்சம் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். சுய முயற்சியின் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த மேஷராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். விரயஸ்தானத்தில் குரு வக்கரமாக இருக்காரு, அந்த குரு வக்கரமாக இருக்கிறவருக்கு சனியின் வக்கர பார்வை தசமஸ்தானத்திலேருந்து கிடைக்கிறதுனால வேலையில் மாற்றம் ஏற்படும். நீங்கள் சும்மா இருந்தீங்க, வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கீங்கன்னா ஒரு பதவி உயர்வோ இல்லை வேறு ஒரு கம்பெனிக்கு மாறுவதற்கோ வாய்ப்பு ஏற்படுறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. குறிப்பாக வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சப்தம ஸ்தானாதிபதியான சுக்ரன் 4ஆம் இடத்தில் இருக்கார். சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் நண்பர்கள் வட்டத்தில் சில தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வக்கர சனியின் பார்வையில் சுக்கரன் இருக்கிறதுனால தான். ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரிதாக கெடுபலன்கள் இல்லாத சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் 3ஆம் வீட்டு அதிபதியான புதன் இந்த வாரத்தில் உச்ச பலத்தை அடைகிறார். வார கடைசியில் 20ஆம் தேதி அன்னைக்கு 6ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி உச்ச பலத்தை அடைவது உங்களுக்கு மனசில் தைரியத்தை கொடுக்கக்கூடிய நல்ல செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இளைய சகோதரர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதும் உங்களுடைய இளைய சகோதரர்களின் ஸ்டேட்டஸ் உயர்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் வாரமாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி இன்னைக்கு சூரியன் 17ஆம் தேதி ராத்திரி 7 மணி 41 நிமிஷத்துக்கு சூரியன் தன்னுடைய சுயக்ஷேத்திரமான சிம்மராசிக்குள்ள பெயர்ச்சி ஆகிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும்
சில தேவையற்ற ஈகோ கிளாஷ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது யார் கூட வரும்னா அரசாங்க அதிகாரிகளுடன் உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு ஈகோ கிளாஷ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. முடிந்தவரை உங்களுடைய கோபத்தை கட்டுக்குள் வைப்பது நல்லது. அதாவது என்ன என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. இந்த ராசிநாதன் செவ்வாய் ஜென்ரலாக இருக்கிற இடத்துலேருந்து பார்க்குற இடத்த கொஞ்சம் சங்கடப்படுத்துவார், உஷ்ணத்தை கொடுப்பாரு. இருக்கிற இடம் இரண்டாம் இடம், நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அதிகார துணி இருக்கும். அதிகார துணி அப்படிங்கிறதுனால அடுத்தவங்க கிட்ட பேசும்பொழுது, நீங்கள் சின்ன எக்ஸாம்பிள், நீங்கள் கடன் கேட்க போகிறீங்கனால நீங்கள் கடன் கேட்குறவங்க கிட்ட போயிட்டு ஒரு மரியாதையாக கேட்க மாட்டீங்க, பதவிசாக கேட்க மாட்டீங்க, எனக்கு கடன் வேணும், கொடுப்பியா மாட்டியா அப்படிங்கிற கேட்குற துணியே வந்து அதிகாரமாக இருக்கும். அதை பார்ப்பவர்களுக்கு சற்று மனதில் கோபத்தை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை உங்கள் வார்த்தைகளில் தேன் கலந்து பேசுவதற்கு முயற்சி செய்வது உங்களுடைய மரியாதையை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய தசமஸ்தானாதிபதியான சனி வக்கரகதியில் இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துறது. ராசிநாதன் செவ்வாய்க்கு எதிரி சனி. அவர் நார்மலாக இருந்தார்னா, நேர்கதியில் போனார்னா உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்கணும், தண்ட செலவை கொடுக்கணும், வீண் விரயங்களை ஏற்படுத்தும், வெளியூர் பிரயாணங்களை ஏற்படுத்திட்டு அது கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா சனி வக்கரகதியில் இருக்கார். இந்த வக்கர சனி விரயஸ்தானத்தில் இருக்கிற குருவை, வக்கர குருவை சனி பார்க்குறாரு. ஒரு வக்கர கிரகத்தை மற்றொரு வக்கர கிரகம் நோக்கும் பொழுது அதனுடைய பலாபலன் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற வாரமாக இருக்கும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு, எம்ப்ளாய்டு பர்சன்ஸுக்கும் சரி, அடுத்தவங்களுக்கு உதவி செய்பவர்களுக்கும் சரி, நற்பலன்கள் ஏற்படும். நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க. குடும்பத்தில் சில தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும். இந்த வாக்குவாதங்கள் வந்து எந்த கெடுபலன்களையும் ஏற்படுத்தாது, பிரிவினையையும் ஏற்படுத்தாது. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கின்ற கோபத்தை வெளிப்படுத்தும் உங்கள் வார்த்தைகள் கோபமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் விதமாக இருக்கிறதுனால நன்மைகள் ஏற்படும். குழந்தைகளின் பிடிவாத குணம் சற்று அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால குழந்தைகள்கிட்ட பேசும்பொழுது நிதானமாக பேசுங்க, அவர்களுடைய ஈகோவை டச் பண்ணால் பேசுங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் செழிப்படைவதற்குண்டான யோகம் இருந்தாலும் அரசாங்க அதிகாரிகளின் குறுக்கீடுகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு உங்களுக்கு யோகமான காலகட்டம் இருந்தாலும் உங்களுடைய உழைப்புக்கு உண்டான ஊதியம் வருமா அப்படின்னு கேட்டால், இந்த வருஷ கடைசி வரைக்கும் இழுபறி நிலைமை இருக்கும். வருஷ கடைசிங்கிறது வந்து நான் சொல்கிறது வந்து அக்டோபர் வரைக்கும். அக்டோபருக்கு பிறகு உங்களுக்கு ஏறுமுகம்தான், இறங்கு முகம் கிடையாது. அதுவரை சற்று பொறுமையுடன் இருப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விவசாய நண்பர்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுகின்றது. குறிப்பாக நான்காம் இடத்துல இருக்கிற சூரியன் பெயர்ச்சி ஆகிறதுனால அதீதமான வெயில்னாலேயோ அதீதமான மழையினாலேயோ பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு சில சமயம் நன்மைகள் ஏற்பட்டாலும் பல சமயம் நீரினால் இழப்புகள் ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன் வளர்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருந்தாலும் சில தேவையற்ற சங்கடங்களும் வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த மேஷராசியில் பிறந்தவர்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன, எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லது நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, உங்கள் குலதெய்வத்தை வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் தினமும் முருகன் வழிபாட்டை செய்து வாருங்கள். முருகனுக்கு உண்டான கந்தசஷ்டி கவச்சத்தை தினமும் பாராயணம் செய்யுங்கள். ஒரு நாளைக்கு மூணு தடவை கந்தசஷ்டி கவச்சம் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த விதமான இடர்பாடுகளையும் ஏற்படுத்தாத வண்ணம் அந்த கந்தன் உங்களுக்கு அரணாக இருந்து உங்களின் கஷ்டங்களை தாங்கி உங்களை ரட்சிப்பான் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். ரிஷபராசி. அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் சற்று முன்கோபம் அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ள வாரமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சப்தமஸ்தானாதிபதி, அவர் தான் விரையாதிபதி செவ்வாய், அவர் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார். ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு படபடப்பு கூடும், ஒரு டென்ஷன் கூடும். டென்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பணத்தட்டுப்பாடுகள் சற்று அதிகரிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தாத வண்ணம் இந்த வார கடைசியிலேருந்து இரண்டாம் வீட்டு அதிபதியான புதன் உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நன்மைகள் பல ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது.
ராசியில் இருக்கிற செவ்வாயுடைய பார்வை நான்காம் இடத்துல இருக்கிற புதனுக்கு கிடைக்கிறதுனால பணப்பற்றாக்குறை ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் இருக்கு, ஆனால் அந்த சமாளிக்கிற வரைக்கும் டென்ஷன் இருக்கும். அதே சமயம் இந்த வாரம் 17ஆம் தேதி அன்னைக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிற சூரியன் நான்காம் இடத்திற்கு பயிற்சியாகி தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு, சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறாரு, செவ்வாயின் பார்வையில் வராரு. அதனால் உங்களுக்கு வயிற்று உபாதைகள் ஏற்படுவதற்கு, நெஞ்சு எரிச்சல், அஜீரண கோளாறுகள், அன்டைம்லி ஃபுட் போன்ற சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வேளா வேளைக்கு கரெக்டாக சாப்பிட்ருங்க. உஷ்ணத்தினால் உங்களுக்கு வயிற்று உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு அல்சர் வருவதற்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. எடுத்தவுடனே பயமுறுத்தினா நினைக்காதீங்க. இந்த வாரம் இது வாய்ப்பு இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் கிரக நிலவரம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நான்காம் இடத்துல புதன் இருக்காரு 20ஆம் தேதி வரைக்கும். அந்த புதனுக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு இருக்காது, ஆனால் சின்ன சின்னதாக வயிற்று உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு தொழில், வேலை, உத்தியோகத்தில் பெரிய யோகம் ஏற்படுவதற்குண்டான சாதகமான பலன்கள் ஏற்படுகின்றது. பாக்கியங்கள் தடை இருந்ததுன்னா அந்த பாக்கியங்கள் தடையை விலக்குவதற்குண்டான யோகம் ஏற்படும். பாக்கியஸ்தானத்தில் சனி வக்கரகதியில் இருக்காரு. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நேர்கதியில் இருந்தாலும் சரி, வக்கரகதியில் இருந்தாலும் சரி, கெடுபலன்கள் குறைவாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரியான குரு லாபஸ்தானத்தில் வக்கரகதியிலிருந்து அந்த வக்கர குருவுக்கு வக்கர சனியின் பார்வை இருப்பது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இந்த வாரத்திலிருந்து ஏற்படும். உங்களுடைய வார்த்தைகளில் சற்று உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். இரண்டாம் வீட்டு அதிபதியான புதன் செவ்வாயின் பார்வையில் இருக்கிற வரைக்கும், இந்த வார கடைசி வரைக்கும், பண தட்டுப்பாடுகள் ஸ்லைட்டாக இருக்கும், உங்களுக்கு ஒரு டென்ஷனை கொடுத்துட்ருக்குன்னு சொன்னேன். அதே சமயம் வார கடைசியில் இந்த 20ஆம் தேதி புதன் பெயர்ச்சியானதற்கு பிறகு உங்களுடைய பண தேவைகள் குறைவாகவும் இருக்கும், பண வருமானங்கள் அதிகரிக்கும், வாக்கு வன்மை ஏற்படும், உங்களுக்கு மரியாதை கூடும், சமூக அந்தஸ்து உயரும், உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதனால் யாருக்கு நற்பலன் அப்படின்னு கேட்டால், பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் குடும்பத் தலைவிகளுக்கும் யோகமான பலன்கள் இந்த வாரத்திலேருந்து இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது, அதாவது எப்போ அப்படின்னு கேட்டதுன்னா 19ஆம் தேதியிலேருந்து 21. அதே சமயம் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது, குருவோடு சேர்ந்த சந்திரனுக்கு இருக்கும் பொழுதும் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே சமயம் தசமஸ்தானத்தில் கும்பராசியில் இருக்கும் பொழுது இந்த வார ஆரம்பத்திலேருந்து 13ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு யோகமான காலகட்டம்தான். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும், பண வரவுகள் ஏற்படும். 16 முதல் 19ஆம் தேதி வரைக்கும் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதரர்களுக்கு தேவையான செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய பண தேவைகள் அதிகரிக்கும், உங்களுக்கு பர்சனலாக எக்ஸ்பென்ஸ் இருக்கும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த ரிஷப ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல சுக்கிரன் வக்கர சனியின் பார்வையில் இருக்கிறதும் வக்கர குருவின் பார்வையில் இருக்கிறதும் கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அது நன்மையை தரும், வளர்ச்சியை தரும், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான சங்கடங்கள் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால பூமியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, சற்று கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு நெருப்பு மற்றும் நீரினால் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நான்காம் இடத்துல சூரியன் இருக்கும் பொழுது செவ்வாயின் பார்வை, மூன்றாம் இடத்துல சுக்கிரனுக்கு சனியின் பார்வை. நெருப்பினாலையும் அழிவிருக்கும், நீரினாலும் அழிவிருக்கும். அதனால் உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்போ அப்படின்னு கேட்டேன்னா 16 முதல் 19ஆம் தேதிக்குள்ளார. இந்த நாட்கள் சற்று மழை அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் செயல்பாடுகளில் முன்னேற்றத்தை காண்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. நல்ல வளர்ச்சி ஏற்படும், படிப்புக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கும் புதிய வியாபார ஸ்தலம் ஓப்பன் செய்வதற்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கிறதுனால
இந்த வாரத்தில் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க அனைத்து பிரிவினரும் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன? பண பற்றாக்குறை ஏற்படாமல் இருப்பதற்கு பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. குறிப்பாக பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது வந்து அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை, அதுவும் குறிப்பாக நரசிம்மரை வழிபட்டு வருவது நல்லது. யோக நரசிம்மரியோ இல்லை லக்ஷ்மி நரசிம்மரியோ தினமும் வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுகள் ஏற்படாத வண்ணமும், உங்களுக்கு தேவையில்லாத எதிரிகளின் தொந்தரவுகள் இல்லாத வண்ணமும் ஏற்படுவதற்கு, உங்களை காத்து ரட்சிப்பதற்கு அந்த லக்ஷ்மி நரசிம்மர் மட்டுமே வழியாக இருப்பார், துணையாக இருப்பார், வழித்துணையாக இருப்பார் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். மிதுன ராசி. அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் முதல் இரண்டு நாட்கள் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் தேவையில்லாத மன குழப்பங்கள் ஏற்படும். செய்யக்கூடிய காரியங்களில் தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வேலை தேடுறவங்களாக இருந்தால் உங்களுக்கு நிறையா அலைச்சல் இருக்கும். சரி, வேலையில் இருக்கேன் சார், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், உங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அஃபீஷியல் ரீசனுக்காக உங்களை அடுத்தவங்க நிறையா வேலை வாங்குவாங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை வேலை வாங்கி உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை அதிகப்படுத்துவார்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை 14ஆம் தேதி சாயந்தரத்துக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார், அதாவது மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு, குருவோடு சேர்றாரு. வக்கர குருவோடு சேர்ந்து வக்கர சனியின் பார்வையில் வர்றதுனால உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்தில் சில மாற்றங்களை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் பலிதமாகும். இடம் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீடு மாற்றணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் அஃபீஷியலாக கம்பெனி மாறணும்னு நினச்சாலும் சரி, இல்லை ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறணும்னு நினச்சாலும் சரி, ஒரே கம்பெனிலேயே வேறு பிரான்ச் மாறணும்னு நினச்சாலும் சரி, இந்த நாட்கள் 14 முதல் 16ஆம் தேதி வரை உண்டான நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு சில எதிரிகள் கூடவே இருப்பாங்க, அந்த எதிரிகளை விட்டு விலகுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லாத இடமாற்றம்னு நீங்கள் புலம்புறா மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மாற்றம் உங்களுக்கு வளர்ச்சியை தருமையே தவிர கெடுபலன்களை ஏற்படுத்தாது. உங்களை கெடுத்து கொண்டிருந்தவர்கள், உங்களை தவறாக பேசியவர்கள், உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தவர்களிடமிருந்து விலகி செல்வதற்குண்டான மாற்றமாக இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் சாதகமாக இருக்கும். 16ஆம் தேதி ராத்திரி 9:06 சந்திரன் உங்கள் லாபஸ்தானத்துக்குள்ளே வராரு. இதன் காரணமாக உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதற்கு, குறிப்பாக வீட்டில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். இதுநாள் வரைக்கும் வீட்டில் மரியாதை இல்லாமல் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் எலி வெளியில் புலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வீட்டிலையும் நீங்கள் புலியாக மாறக்கூடிய நேரம் வந்துவிட்டது. உங்களுக்கு உண்டான மரியாதை கிடைப்பதற்குண்டான நேரம் வந்துவிட்டது. சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்தில் ராகுவோடு சேருகின்ற காரணத்தினால உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்காரு. அந்த விரயஸ்தானத்துக்குள்ள சந்திரன் 19ஆம் தேதி காலை 6 மணிக்கு பயிற்சி ஆகும் பொழுது சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுடைய பழைய கடன்களில் ஒரு பகுதியை அடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இந்த கடன் தான் உங்களை நிம்மதி இல்லாமல் சூழ்நிலையை ஏற்படுத்திட்டு இருந்தது. அந்த நிம்மதி இல்லாத சூழ்நிலையை விட்டு வெளிவருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இந்த வாரத்தில் வருது. இந்த வாரத்திலேருந்தே பல மாற்றங்களை சந்திப்பதற்குண்டான யோகமான பலன்கள் வரக்கூடிய வாரமாக மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் இருக்க போகிறது. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப ஸ்தானமான 2ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சேர்க்கை, அந்த 2ஆம் இடத்துல சூரியன் சனி பார்வையில் இருந்ததுனால தேவையில்லாத மன கசப்புகள் ஏற்படுவதற்கு நீங்கள் காரணமாக இருப்பீர்கள், உங்களுடைய வார்த்தைகள் காரணமாக இருந்திருக்கும். இந்த வாரம் 17ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் ராத்திரி 7:41 இரண்டாம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி சுயக்ஷேத்திரத்தை அடைகிறார். இந்த வார கடைசியில் 20ஆம் தேதி அன்னைக்கு புதனும் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு, 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு. அதாவது ராசிநாதன் புதன் உச்ச பலத்தை அடைவது உங்களுக்கு மனதில் தைரியத்தையும் திருடத்தையும் ஏற்படுத்தும். தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நல்ல விஷயங்கள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். வேலையில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த
கருத்து வேறுபாடுகளை களைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தவங்க, அதாவது எதிர்பாலினத்தவர்கள் உங்களுக்கு மேலதிகாரியாக இருந்தால், அந்த மேலதிகாரி அந்த நபர், நீங்கள் ஆம்பளையாக இருந்தால் அவங்க லேடியாக இருப்பாங்க, அந்த லேடி உங்கள் இடத்த விட்டு உங்கள் ஆஃபீஸை விட்டு வேறு கம்பெனிக்கு போகிறதோ இல்லை வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறதோ வாய்ப்பு இருக்குது. நீங்கள் லேடியாக இருக்கீங்க, எனக்கு வந்து ஒரு மேலதிகாரி அதாவது ஆம்பளை மேலதிகாரி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காரு, எங்கள்கிட்ட சங்கடத்தை கொடுத்துட்ருக்காரு அப்படின்னா, அந்த நபர் அவர் பேரில் ஆக்ஷன் எடுக்கப்பட்டு ஒன்றா அவர் வேலையை விட்டு போவார், இல்லை வேலையை விட்டு துரத்தப்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படும். உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது ஆசிரியர்கள், அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், வழக்கறிஞர்கள், இவர்களுக்கெல்லாம் இரண்டாம் இடத்திற்கு வக்ர சனி பார்வை மட்டுமல்லாமல் வக்ர குருவின் பார்வை இருக்குது. இரண்டாம் இடத்தில் இருக்கிற சூரியன் பெயர்ச்சி ஆகிறாரு, இதுவும் நல்ல விஷயம்தான். உங்களுடைய வார்த்தைகளில் தெளிவு ஏற்படுவதற்குண்டான சாதகமான வாரமாக இருக்கும். ஆனால் நேர்மையாக பேசுங்க, நிதானமாக பேசுவீங்க, அது அடுத்தவர்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில், மனதை சாந்தப்படுத்தக்கூடிய வகையில் பேசுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த விவசாய நண்பர்களுக்கு நான்காம் இடத்ததிபதி உச்சபலம் அடைவது வார கடைசியில் யோகத்தை ஏற்படுத்தும். அதனால் பண வரவிற்கு குறைவில்லாமல் இருக்கும், மேன்மை ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். மொத்தத்தில் மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு யூடர்ன் போடக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் தாயாரை அதாவது மகாலட்சுமி தாயாரை, பெருமாளின் பத்தினியான மகாலட்சுமி தாயாரை முடிஞ்சால் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு தாயாரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலில் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு குங்குமார்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நீங்கள் தினமும் நெற்றியில் இட்டு கொண்டு வர உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுவதற்கும், பணத்தினால் ஏற்பட்ட அவமானங்கள் குறைவதற்கும், கடன்கள் அடைபடுவதற்கும் உண்டான யோகத்தை தரும் வாரமாக அமைந்திடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். கடகராசி. அன்பார்ந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த வார ஆரம்பம், அதாவது முந்தின வாரத்தில் சனிக்கிழமையிலேருந்து ஆரம்பித்து இந்த வாரம் திங்கக்கிழமை அதாவது 14ஆம் தேதி ஆகஸ்ட் 14ஆம் தேதி சாயந்தரம் 4:15 வரை சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம காலத்தில் குறிப்பாக யாருக்கிட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள், குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் வாழ்க்கை துணையாகட்டும் யாருக்கிட்டையாவது நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் ரொம்ப ஜாகிரதையாக பேசுங்க. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் புதன் இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வர சந்திரனுக்கு தன் பார்வையை கொடுக்குறாரு. சந்திரன் மனசை சஞ்சலப்படுத்துவார், புதன் புத்தியை கொடுப்பாரு. குடும்ப உறுப்பினர்கள் புத்திசாலித்தனமாக பேசி உங்களை மடக்குவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகிறாரு. அதனால் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதற்காக உங்களுடன் சண்டையிடுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் இதனால் நிம்மதி இழப்பதற்குண்டான சூழ்நிலைகள் திங்கட்கிழமை சாயந்தரம் 4 வரைக்கும் இருக்கும். திங்கட்கிழமை சாயந்தரம் 4:15 சந்திரன் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார், அதாவது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு பாக்யஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகுதி. பாக்யாதிபதியான குரு வக்ர குருவோடு இணைகிறாரு. இந்த இரு கிரகங்களுக்கு வக்ர சனியின் பார்வை இருக்குது. உங்கள் சப்தமஸ்தானத்திலேருந்து வக்ர சனியின் பார்வை இருக்குது. வக்ர சனியின் பார்வை வக்ர குருவுக்கு இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்தும். ஆனால் சந்திரன் அங்கே வராரு, ராசிநாதன் சந்திரன் சனியின் வக்கர பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் வக்கர எண்ணங்கள், குதர்க்க எண்ணங்களின் மூலமாக தேவையற்ற மனக்குழப்பங்கள், கோபோ தாபங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இது எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டால் 14th August சாயந்தரம் 4:00 ஆரம்பித்து 16/8/2022 இரவு 9:06 வரை இந்த 2.5 நாட்கள் வந்து உங்களுக்கு மன நிம்மதியை இல்லாத மன நிம்மதியை குலைக்கக்கூடிய வகையில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். குறிப்பாக உங்கள் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்குண்டான சஞ்சலங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளும் சற்று எதிர்மறையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திரன்
பாக்யஸ்தானத்திலிருந்து தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு 16ஆம் தேதி இரவு 9:06 அங்க 19ஆம் தேதி காலை வரைக்கும் இருக்காரு. அதுக்கப்புறம் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகி உச்ச பலத்தை அடைகிறார். 19ஆம் தேதி வரைக்கும், 19ஆம் தேதி காலை 6 மணியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும். இந்த 16ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு யோகமான பலன்கள் ஏற்படுகின்றது. உங்களுடைய தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்காரு, அவருடைய பார்வை பலம் 2ஆம் இடத்திற்கு கிடைக்கிறது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ராசியில் இருக்கிற சூரியன் 17ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் 7:41 உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. தன்னுடைய சுய வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு போகிறாரு. சுய வீட்டுக்கு போனாலே பலம் அதிகம். அதனால் சூரியன் 2ஆம் இடத்திற்கு போய் புதனோடு சேர்கின்ற காரணத்தினால புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. அதன் காரணமாக உங்களுடைய வார்த்தைகள் பலிதமாகறதுக்குண்டான யோகம் ஏற்படும். வார்த்தைகளில் தெளிவு ஏற்படும். உங்களுடைய வார்த்தைகளில் நேர்மை இருப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களை சரி செய்து கொள்வதற்குண்டான நேர்மையான வழியை கடைபிடிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இந்த வார ஆரம்பம் மனக்குழப்பம் தரும் வார நாட்களாக இருக்கும். வார கடைசியில் 16ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு யோகமான பலன்கள் ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும், ஆரோக்கியம் முன்னேற்றம் காணும். தாயாரின் ஆரோக்கியம் நல்ல வளர்ச்சியை சந்திக்கும். தந்தையின் செயல்பாடுகள் சற்று மன வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் தாயாரின் ஆரோக்கியம் கவலையிலிருந்து வெளிவருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த பெற்றோர்களின் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டுக்கு செவ்வாயின் பார்வை இருக்கு. 5ஆம் வீடுங்கிறது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் மட்டும் இல்லை, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் சரி, கலைத்துறை நண்பர்களுக்கும் பொருத்தமானது. அதே சமயம் இந்த குழந்தைகளுக்கும் பொருத்தமான சம்பந்தப்படுகின்றது. இந்த 5ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால குழந்தைகளிடம் சற்று முரட்டு குணம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால குழந்தைகளிடம் சற்று பக்குவமாக பழகுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. குழந்தைகள்கிட்ட போயிட்டு நீங்கள் மிரட்டினீங்கன்னா அவங்களும் மிரண்டு பிடிப்பாங்க. இந்த வாரம் சற்று சூதானமாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்க வேண்டும். வார கடைசியில், அதாவது 16ஆம் தேதியிலேருந்து நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்ற காரணத்தினால 16ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பெருசாக பாதிப்புகளை ஏற்படுத்தாது. ஆனாலும் குழந்தைங்கிட்ட நிதானமாக பழகுங்க. இந்த கடக ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய விஷயங்கள் 16ஆம் தேதி முதல் நடக்க துவங்கும். ஆனாலுமே சப்தமஸ்தானத்தில் சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால சில நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அதுவும் வெகு சிலர் தான், எல்லாரையுமே நம்பாதீங்க. எந்த நபரும் எந்த நண்பரும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவதற்கு தயாராக இல்லை. உங்களை எப்படி கவுக்கலாம், உங்ககிட்டேருந்து எப்படி என்ன கறக்கலாம் அப்படிங்கிறதுலாம் குறியாக இருக்காங்களே தவிர, உங்களை பற்றின தவறான அபிப்பிராயத்தை அது அடுத்தவர்களிடம் பரப்புவதற்கும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். வேலையில் இருக்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் லாபம், பதவி உயர்வு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. லாபம் பெருகுவதற்குண்டான யோகம் ஏற்படும். 5-10 கோடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகமான பலன்கள் ஏற்படும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து தட்டி போகிறதுக்குண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் மனக்கவலை ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலையும் இருக்குது. இதனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சங்கடமான சூழ்நிலை இருக்கும். அதே சமயம் திருமண வயதில் உள்ளவர்கள், திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்பட்டாலும் அதனால் மருத்துவ உதவிகள் மூலமாக ஆபரேஷன் செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. அதுவும் வார ஆரம்பத்தில் சந்திராஷ்டமம் முடிந்து 2 நாட்கள் பாக்யஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது குருவோடு சேர்ந்து இருக்கின்ற நாட்கள் உங்களுக்கு மன அழுத்தத்தை தரக்கூடிய நாட்கள். குழந்தைகள் விஷயத்தில் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் 4ஆம் இடத்ததிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கார். 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருந்தால் பரவாயில்ல, செவ்வாயின் பார்வை இருந்தால் பரவாயில்ல. செவ்வாயின் பார்வையும் விலகிவிட்டது. ஆனால் சனியின் பார்வை இருக்குது, வக்கர பார்வை. இந்த சனி பார்வை என்ன அப்படின்னு கேட்டால், முதலீடுகள் ஸ்திரமாக இருப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துமே தவிர அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வரதில் தடையை ஏற்படுத்துவார், அதில் சில சிக்கல்களை ஏற்படுத்துவார். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும்
குறிப்பா சனியின் வக்கர பார்வையில சுக்கிரன் மட்டும் இருக்கின்ற 17ஆம் தேதிக்கு மேல தண்ணீரினால் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னா தண்ணி ஜாஸ்தியா வரும், இல்ல தண்ணி வராம இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன், தண்ணி ஜாஸ்தியா வரத்துக்கு உண்டான சங்கடங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்க தடுமாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால நீங்க சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. அரசாங்கத்தின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய சங்கடம் நிகழக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால வார ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அந்த சங்கடங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சற்று நிதானத்துடன் பேசுவது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் அதிகாரிகளிடம் உங்களால் மனஸ்தாபத்தை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுவது தடங்கள் தான் ஆகுமே தவிர அவர்களின் முன்கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அவர்களின் ரிவெஞ்ச் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. கவனத்தோடு இருந்துக்காங்க. இந்த அரசாங்க அதிகாரிகள்கிட்ட மட்டும் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. இந்த அதிகாரி போனா கூட இன்னொரு அதிகாரி வந்தாலும் உங்களை சங்கடத்தில் ஆழ்த்துவதற்கு, சங்கடங்கள் நிகழ்த்துவதற்கு தயங்க மாட்டாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சங்கடங்கள் இல்லாமல் இருந்தாலுமே அப்பப்போ வந்துட்டு போனாலும் வார ஆரம்பத்தில் வந்துட்டு போகிறது, வார கடைசியில் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. ஆனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுகள் பெருசாக இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், 17ஆம் தேதி அன்னைக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் சனி பார்வையை விட்டு விலகிறது ஒரு யோகத்தை தரும். சனி பார்வையை விட்டு சொந்த வீட்டுக்கு வரதுனால ஆட்சி பலத்தோடு அமர்வதனால உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுகள் ஓரளவுக்கு குறையும். ஆனாலும் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகாது, பணம் பற்றாக்குறை இருந்து கொண்டே தான் இருக்கும். சில சமயம் கடன் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. சில சமயம் உங்களுடைய கடனை அடைப்பதில் முனைப்பு காட்டினா ஒரு 20% அடைக்கலாம், ரொம்பலாம் அடைக்க முடியாது. இந்த வாரம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுலேயும் குறிப்பாக 16ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 12:30 1:30 மைத்திரைய முகூர்த்தம்னு சொல்லியிருக்கோம். அந்த மைத்திரைய முகூர்த்தத்தில் கடனை அடைக்க முயற்சி செய்வது உங்களுடைய கடனை சீக்கிரம் அடைபடுவதற்குண்டான வழிவகைகளை ஏற்படுத்தும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நடத்தணும். அது 16ஆம் தேதி என்னைக்கு வருது, அதை சீக்கிரமாக பண்ணுங்க. தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு கடன் அடைபடுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். என்னதான் நான் கரடியாக கத்தினாலும், அதை செய்யக்கூடிய யோகியதை இருந்தாலும், செய்யக்கூடிய பக்குவம் இருந்தாலும், செய்யக்கூடிய வாய்ப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் மட்டுமே தான் உங்களால் கடன் அடைக்க முடியும். இருப்பினும் சொல்வது என் கடமை, அதனால் சொல்லிட்டேன். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் கடகராசி நண்பர்களுக்கு அப்படின்ட்டு பார்த்தேன்னா, உங்கள் ராசியில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கு, 7ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கார், குருவும் சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கார். அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அம்மையப்பனான சர்வேஸ்வரனையும் சர்வேஸ்வரியையும் இணைந்த கோலத்தில் வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். எந்த கோலத்தில் பார்க்கணும் அப்படின்னா, அம்பாளும் சிவனும் சேர்ந்து உக்காந்துருக்கிற கோலத்தில் சோமாஸ்கந்த மூர்த்தம்னு பேர், அதுவும் வழிபடலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிவலிங்கம் இருக்கிற கோயிலில் சிவனுக்கு பக்கத்திலேயே அம்பாளை பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு அம்பாளையும் சிவனையும் வழிபட்டு வர, எங்கேயுமே சிவனை தனியாக வழிபடாதீங்க, அம்பாளோடு சேர்த்து வழிபடுங்க. அப்பாகிட்ட வேலை ஆகணும்னா அம்மாகிட்ட சொன்னதான் வேலை நடக்கும், அப்பாகிட்ட டைரெக்டாக போனால் கேன்சல் ஆகிடும். அதனால் அம்பாளை சேர்த்து வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு தேவையற்ற அவப்பெயர் ஏற்படாமல் உங்களை காத்து ரட்சிப்பாள் அந்த சர்வேஸ்வரி என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். சிம்மராசி. அன்பார்ந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது வாரம் பிறக்கின்றது. 14ஆம் தேதி மாலை 4:15 வரை, அது வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் இருக்காரு. ராசியில் இருக்கிற புதன் நேர் பார்வையை கொடுக்கிறாரு. புத சந்திரன் நேர் பார்வையில் இருக்கிறதுனால வேதை பொருத்தம் ஏற்படுகின்றது. இதன் காரணமாக உங்களுக்கு உங்கள் சமூகத்திலையும் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற ஏரியாலையும் உங்களுக்கு மரியாதை மட்டுமல்லாமல் நன்மதிப்பும் ஏற்படுவதற்குண்டான யோகமான பலன்கள் அமைகின்ற வாரமாக இருக்குது வார ஆரம்பத்தில். 14ஆம் தேதி அதாவது திங்கக்கிழமை சாயந்தரம் 4:15
சந்திரன் உங்க ராசிக்கு எட்டாம் இடமான மீன ராசிக்குள்ள பயிற்சியாகி குருவோடு இணைகிறாரு. வக்கர குருவோடு இணையிறது உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்களையும் செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. எட்டாம் இடத்துக்கு சந்திரன் சம்பந்தப்பட்ட குழப்பம் ஏற்படும். எட்டாம் இடம் எதிரிகள் ஸ்தானம். அந்த எதிரிகள் ஸ்தானத்துல குரு வக்கர கதியில இருக்காரு. அதே சமயம் ஆறாம் இடத்துல இருக்கிற வக்கர சனியின் பார்வையில எட்டாம் இடத்துல இருக்கிற குரு சந்திரன் சேர்க்கை ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படுறது மட்டுமல்லாமல் 14ஆம் தேதி சாயந்தரத்திலிருந்து 16ஆம் தேதி 9:06 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அது மட்டுமல்லாமல் இந்த சனி பார்வையில குரு சந்திரன் சேர்க்கைங்கிறது வந்து உங்களுக்கு வீண் விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. படாடோபத்திற்காக செலவுகள் ஏற்படும். படாடோபத்திற்காக உங்களுடைய ஸ்டேட்டஸை காமிக்கணும், உங்களுடைய கெத்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தண்ட செலவு செய்வீங்க. இந்த தண்ட செலவு செய்யறதுனால யாருக்கு லாபம் அப்படின்னு கேட்டால், யாருக்கு வேணால் லாபமாக இருக்கட்டும், உங்களுக்கு லாபம் கிடையாது, நஷ்டம்தான். தேவையில்லாத செலவுகள், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் செயல்பாடுகளும் சரி, உங்களுடைய குழந்தைகளின் செயல்பாடுகளும் சரி, வீண் விரயத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும். இது பத்தாதுன்னு நீங்களும் நிறையா செலவு பண்ணுவீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள் களவு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் 14ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதிக்குள்ளார பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. நீங்கள் எங்கேயாவது மறதியாக வச்சுட்டு கூட அது காணும், தேடி அலைஞ்சு திரிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், சந்திராஷ்டமம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது. 16ஆம் தேதி ராத்திரி 9:06 சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி ராகுவோடு இணைகிறாரு. அதாவது பாக்கியஸ்தானத்துக்குள்ள சந்திரன் பயிற்சி ஆகிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் தேய்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு மன உளைச்சலை தரக்கூடிய, அனாவசிய அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய சங்கடங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது குழந்தைகள் சார்ந்த சங்கடங்களாகவும் இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கை துணை சார்ந்த சங்கடங்கள், அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுடைய சார்ந்த சங்கடங்களாக இருக்கலாம். இது எப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்னு கேட்டால், 16ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும். இதில் நடுவில் 17ஆம் தேதி ராத்திரி 7:41 ஒரு மாற்றம் இருக்கும். உங்களுக்கு கோபம் அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். எதனால் அப்படின்னு கேட்டேன்னா, விரயஸ்தானத்தில் இருக்கிற ராசிநாதன் சூரியன் ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. 17ஆம் தேதி ராத்திரி 7:41 உங்கள் ராசிக்குள்ள வர ராசிநாதன் சூரியன் புதனோடு இணைகின்ற காரணத்தினால புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. சப்தமஸ்தானத்தில் எந்த கிரகமும் இல்லை, குரு பார்வையும் கிடையாது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா விரையாதிபதி உச்ச பலத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார். அதனால உங்களுக்கு மீண்டும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த 17ஆம் தேதியிலேருந்து ஏற்பட்டாலும் உங்களுடைய செலவுகள் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. 17ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி காலை 6:06 வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமத்தை கொடுத்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு மன உளைச்சல், தேவையற்ற சங்கடங்கள், கோபதாபங்கள் ஏற்படும் சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இது எல்லாமே ஒரு மாற்றத்தை தரக்கூடிய விஷயங்கள். ஏதாவது ஒரு செலவை பற்றின வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு இந்த நாட்களில் சான்ஸ் ஜாஸ்தி. 19ஆம் தேதி காலை 6:06 உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு சந்திரன் வராரு. தசமஸ்தானத்துக்குள்ள சந்திரன் வந்தால் சந்தோஷத்தை அடைவதற்குண்டான யோகம் ஏற்படும். மனசில் நிம்மதி கிடைப்பதற்கு, சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுங்கிறது வந்து விரையாதிபதி சந்திரன். அதனால் தொழில் ரீதியான தேவைகளுக்காக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நான் வீட்டில் இருக்கேன் சார், எனக்கு எந்த வேலையும் கிடையாது, எந்த தொழிலும் கிடையாது அப்படின்னு கேட்டால், உங்கள் வீட்டில் உங்களுடைய ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கூட நீங்கள் செலவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும் கடன் சூழ்நிலை இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு விதமான டென்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய டென்ஷன் தான் ஜாஸ்தி ஆகும். இதற்கு காரணம் தசமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு. அந்த செவ்வாயின் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால்தான். தசமஸ்தானத்துக்குள்ளே சந்திரன் வருகின்ற 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை சந்திரமங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால
தொழிலில் முன்னேற்றத்தை காண்பதற்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டத்துடன் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்கள் பேரில் எல்லாருக்கும் ஒரு வருத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நிதானத்துடன் பேச பழகுவது உங்களுக்கு மரியாதையை அதிகப்படுத்தும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக உங்கள் குடும்பத்தில் நன்மையை கொண்டு வருவதற்குண்டான யோகமான காலகட்டத்தை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். என்னதான் நீங்கள் புத்திசாலியாக இருந்தாலும் அறிவுபூர்வமாக செயல்பட்டாலும் உங்களுடைய பதட்டம் குறையாமல் இருக்கும். அதற்கு காரணம் ராசிக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால தான். உங்களுடைய எதிரிகள் மறைந்திருந்து தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காங்க. அதனால் அவர்களிடமிருந்து சற்று கவனத்துடன் விலகி இருப்பது நல்லது. குடும்ப விஷயத்தில் யாருடைய மூன்றாம் நபர் தலையீடும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. யாருக்கிட்டையும் நீங்கள் அட்வைஸ் கேட்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது கரெக்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிட்டே இருங்க. அடுத்தவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நாட்டாமல் பண்ணி எல்லாத்தையும் குழப்பி உங்களுடைய காரியத்தில் தடையை ஏற்படுத்துவதற்கு தயங்க மாட்டார்கள். இந்த சிம்ம ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு நான்காம் இடத்திற்கு பூமிகாரகனின் பார்வை இருக்கிறது. அதுவும் சொந்த வீட்டுக்கு தன் பார்வையை கொடுக்கிறாரு செவ்வாய். அதனால் பூமி தொடர்பான அனைத்து விஷயங்களும் யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, விவசாயம் பார்த்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாத வாரமாக இருக்கும். ஆரம்பத்தில் சிற்சில சங்கடங்கள் ஏற்படும், மற்றபடி நஷ்டம் ஏற்படாது. அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் இரண்டாம் வீட்டு அதிபதியான புதன் ராசியில் இருக்கார். அவர் இந்த வார கடைசியில் 20ஆம் தேதி அன்னைக்கு இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால வார்த்தைகளால் உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான யோகமான பலன் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரம் ஆரம்பத்தில் சிம்மராசி நண்பர்களுக்கு மன கஷ்டங்களை தந்தாலும் வார கடைசியில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பணவரவையும் ஏற்படுத்தி குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்குண்டான சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்க போகிறது. இதற்குண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தா தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது. சூரிய நாராயணரை தினமும் வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு மனோதிடம் அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான யோகமான பலனை பெறக்கூடிய வாரமாக அமைந்திடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். கன்னிராசி. அன்பார்ந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு சாதகமான பலன்களை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் 4 நாட்கள் அதாவது 13ஆம் தேதி வாரம் ஆரம்பிக்கிறது, 13, 14, 15, 16ஆம் தேதி இரவு 9 மணி வரை உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு எதிரிகளாக இருந்தவர்கள் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். உங்களிடம் அமிக்கபிள் சிச்சுவேஷனை ஏற்படுத்துவாங்க. நட்பு பாராட்டுவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். அதே சமயம் உங்கள் குழந்தைகளின் செயல்பாடுகளில் திடீர் மாற்றத்தை சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். சார், போன வாரமும் இப்படி தான் இப்படி சொல்லலையே சார் அப்படின்னு கேட்டால், 5ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கார். ஜென்ரலாக வக்கர சனி ஆர் வக்கர குரு கெடுபலன்களை ஏற்படுத்துவார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் பார்வையை கொடுத்துட்டு இருந்தார். அதனால் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் 7ஆம் பொருத்தமாக இருந்தது. நீங்கள் என்ன சொன்னாலும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க குழந்தைங்க. ஆனால் 17ஆம் தேதி அன்னைக்கு இரவு 7:41 சூரியன் உங்கள் விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு, சொந்த வீட்டுக்கு வராரு. ராசிநாதன் புதனோட சேரப்போகிறாரு, புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்த போகிறாரு. அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். அதாவது உங்களுக்கு சந்திராஷ்டமம் 16ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும். ஆனால் அந்த சந்திராஷ்டமத்திலேயே 17ஆம் தேதியே உங்கள் குழந்தைகள் மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி உங்கள் பேச்சுக்கு மயங்குவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனின் நேர் பார்வையில் சனி வராரு. சனி அப்போ இருக்க போகிறாரு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதிக்கு மேலே சூரியன் பயிற்சியானதற்கு பிறகு உங்கள் வார்த்தைகளுக்கு மரியாதை கூடும் உங்கள் குழந்தைகளிடம். அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு யோகமான பலன்கள் ஏற்படும், வளர்ச்சி ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த
கருத்து வேறுபாடுகள் மறைவதற்குண்டான யோகம் ஏற்படும். இந்த வாரத்தில் சூரியன் பெயர்ச்சிக்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அஷ்டமசனி நடக்கும் பொழுது பிரச்சனை வரும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும்போதே அந்த அஷ்டமசனி பாதிப்பை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஐந்தாம் இடத்துல சனி இருக்காரு, வக்கரகதியில் சந்திரனுடைய வீட்டை பார்க்குறாரு, லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, எந்த ஒரு மரியாதையும் வருவதில் தடை ஏற்படுத்துவார். ஆனால் இந்த வாரத்தில் சூரியன் பெயர்ச்சி ஆகின்ற அந்த சந்திராஷ்டம தண்ணிக்கே உங்களுக்கு மரியாதை கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். சந்திராஷ்டமத்தில் நல்லது அனுபவிக்கக்கூடிய ஒரே ராசி யாருன்னு கேட்டால் கன்னிராசி மட்டும்தான், அதுவும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். சந்திராஷ்டமம் 19ஆம் தேதி காலை 6:06 வரை இருக்குது. அதன் பிறகு சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாகி உச்சபலத்தை அடைகின்ற பொழுது உங்களுக்கு மரியாதை கூடும். சமூகத்தில் மரியாதை கூடுவது அப்படிங்கிறது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உங்களுடைய பார்ட்னர்ஸ் அல்லது உங்களுடைய ஏற்கனவே நீங்கள் ஒர்க் பண்ணின கம்பெனி முதலாளிகள் அல்லது கம்பெனி மேனேஜர் யாராவது உங்களை தேடி உங்களை தொடர்பு கொண்டு சந்திப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு உங்களை தங்களின் தொழிற்சாலையிலோ கம்பெனியிலையோ வந்து வேலை செய்யக்கூடிய ரெக்வெஸ்ட்டை உங்ககிட்ட வைப்பாங்க. அந்த நாட்களில் எப்போ அப்படின்னு கேட்டால் 19ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி. ஆனால் அந்த டைமில் உங்களுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்குங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். நீங்கள் சற்று சிடுசிடுப்புடன் பேசி அவர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாமல் அனுப்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. மன உளைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மன உளைச்சல் அவங்க கூப்பிட்றாங்களே, போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. 21ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. அடுத்த வாரம் 21ஆம் தேதி உங்களுக்கு மனசில் நல்ல மாற்றம் வரும், அது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். அதன் பிறகு நீங்கள் எந்த டெசிஷன் எடுத்தாலும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இந்த வார கடைசியில் டெசிஷன் எடுக்காதீங்க தயவு செஞ்சு. எடுத்தீங்கன்னா தப்பான டெசிஷன் எடுப்பீங்க. இப்படி வேணால் வச்சுக்கலாம், நீங்கள் என்ன டெசிஷன் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுங்கள். நீங்கள் போக வேண்டாம்னு நினைப்பீங்க, ஆனால் போகிறதுக்கு உண்டான முயற்சி, அந்த கம்பெனியில் போய் வேலை செய்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். எதிர்கால வளர்ச்சிக்கு அது வித்திடுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்துக்கு சனி வக்கர பார்வை இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூத்த சகோதரர்கள் வழியில் சில தேவையற்ற வருத்தமான வார்த்தைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை உங்கள் வாழ்க்கை துணையை தடுப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதனால் அவருக்கும் உங்களுக்கும் மன வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வக்கரகதியில் இருக்கார். கன்னிராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. அதாவது அவர் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் தப்பே கிடையாது, அந்த ஹெல்ப்பை நீங்கள் தடுக்காதீங்க. ஆனால் அவருடைய நிலைப்பாடுகளில் தவறுகள் இருந்தால் அதை சுட்டி காட்டுவதற்கு தயங்காமல் செய்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் உங்களுடைய மரியாதை சற்று குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் அதில் பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் குரு பார்வை காப்பாற்றும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் சற்று கடினமான போக்கை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனமும் சரி உடலும் சரி சற்று சங்கடத்தை சந்திக்கும். ஆரோக்கியத்தில் ஒரு சிறு சலனம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடத்துல சந்திரன் வருகின்ற அந்த நாட்கள், அதாவது 16ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் தேவையற்ற விரயங்கள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். குழந்தைகளுக்காகட்டும், வாழ்க்கை துணைக்காகட்டும், உத்தியோகஸ்தர்களுக்காகட்டும், யாருக்காக இருந்தாலும் சரி செலவுகள் ஏற்படுகின்ற நாட்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதியான குரு வக்கரகதியில் சனியின் வக்கர பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயங்கள், செவ்வாயுடைய 8ஆம் பார்வையும் 4ஆம் இடத்துக்கு இருக்குது. அதனால் பூமி தொடர்பான விஷயங்கள், ஸ்திர சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான யோகம் இருக்குது. ஆனால் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால என்ன காரணம்னா ராசிநாதன் புதன் விரயஸ்தானத்தில் இருக்கார்.
உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள் அதிகரிக்கும். அதனால் இந்த நிலம் வாங்கும் யோகத்திற்காக கடன் வாங்கும் யோகம் ஏற்படுகின்றது. அதன் காரணமாக ஸ்திர சொத்துக்கள் சேரும் யோகமும் ஏற்படுகின்றது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வார்த்தைகளில் சற்று குதர்க்கம் அதிகரிக்கிறதுக்கும் வார்த்தைகளில் விரக்தி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. நிதானத்துடன் பேச முயற்சி செய்வது தேவையில்லாத விரயங்களை தவிர்ப்பதற்கும் இழப்புகளை தவிர்ப்பதற்கும் காரணமாக இருக்கும். இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உத்தியோகஸ்தர்களுக்கு மேன்மை செய்யக்கூடிய, மேன்மையை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகம் தேடுபவர்களுக்கு உத்தியோகம் தேடுவதில் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால வெளியூர் பிரயாணங்கள் செல்வது அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் செல்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நாட்கள் இந்த வாரத்தில். ஸோ இப்படி சாதக பாதகமான பலன்கள் இருந்தாலும் நன்மைகள் அதிகம் உள்ள நாட்களாக இந்த வாரம் இருக்கிறதுனால இந்த வாரத்திற்குண்டான பரிகாரமாக கன்னிராசி நண்பர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், சிவபெருமானையும் தட்சிணாமூர்த்தியையும் வணங்க வேண்டும். இதில் என்ன சார் ரெண்டும் டிஃப்ரென்ஸ் இல்லையா? ஒரே தெய்வந்தான சிவம் பெருமானும் ஒருத்தர் தான், தட்சிணாமூர்த்தியும் அவருடைய ஒரு அங்கம் தானே அப்படின்னு கேட்டால், எஸ் அவருடைய அங்கம் தான். ஆனால் உங்கள் மனசில் சலனம் ஏற்படாமல் சஞ்சலம் ஏற்படாமல் இருப்பதற்கு திங்கட்கிழமை அன்று சிவபெருமானை வழிபட வேண்டும். திங்கட்கிழமை காலையில் பிஃபோர் 7:30 சிவபெருமானை வழிபடுவது நன்மையை ஏற்படுத்தும், மன நிம்மதியை ஏற்படுத்தும். அதே சமயம் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஒரு கரெக்டான பாத்து டைரக்ஷன் காமிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை நீங்கள் பெறுவதற்கு இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு காத்து ரட்சிக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். துலாம் ராசி. அன்பார்ந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வார கடைசியில், அதாவது 19 காலை 6 சந்திராஷ்டமம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த விதமான கெடுபலன்களும் இல்லை. என்ன சார் இப்படி பொசுகுன்னு சொல்லிட்டீங்க, நாங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், வேலை இல்லாமல் இருக்கோம், அப்படி 1008 மன வருத்தங்கள் உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது எல்லாமே மாறக்கூடிய நேரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. ராசியில் கேது பகவான் இருக்கார். ராசிக்கு 4 சனி வக்கரகதியில் இருக்கார். 6 குரு வக்கரகதியில் இருக்கார். 7 ராகு இருக்கார். ராசிக்கு 7 செவ்வாய் இருந்து தேவையில்லாத அவப்பெயரையும் குடும்பத்தில் குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த செவ்வாய் 8 பயிற்சி ஆகிட்டாரு. இதுவும் சில சிக்கல்களை ஏற்படுத்தும். ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் செவ்வாய் கெடுபலன்களை கொடுத்தாலும் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கட் அண்ட் ரைட்டாக பேசுவீங்க இந்த வாரத்தில். நீங்கள் கிளியராக பேசுறதுனால 2 அதிபதி 2 பார்க்கின்ற காரணத்தினால உங்களுக்கு எதிரிகள் அதிகரிப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்கள் லாபஸ்தானத்தில் புதன் இருக்காரு. இந்த வார ஆரம்பத்தில் 14 வரை புதனின் நேர் பார்வையில் சந்திரன் இருக்க போகிறார். 5 குழந்தைகள் அல்லது சகோதரிகள் சகோதரர்கள் உங்களுக்கு நல்ல அறிவை தரக்கூடிய வகையில் ஹெல்பிங் டெண்டன்சியில் இருப்பாங்க. அவர்களிடம் நீங்கள் கேட்கும் உதவிகள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். இதனால் இன்னொரு நல்ல பலன் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சந்திரனுக்கும் புதனுக்கும் நேர் பார்வை வரதுனால இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு யோகமான பலன்கள் ஏற்படும். புதிய அனுபவங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு தசமஸ்தானத்தில் இருக்காரு. தசமஸ்தானத்தில் சனி பார்வையில் இருக்காரு. ஜென்ரலாக வக்கர சனியில் கெடுபலன்களை தருவார். சுக்கிரன் 10 இருந்தால் கெடுபலன்களை தருவார். ஒரு கெட்ட பலனை தரக்கூடிய கிரகத்தை மற்றொரு கெட்ட பலனை தரக்கூடிய கிரகம் பார்க்கின்ற காரணத்தினால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும், அதாவது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும், தசமஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கிரன் இருந்தால் உங்களை நீங்களே கெடுத்துக்கிட்ட தான் உண்டு. வேறு யாரும் உங்களை வந்து கெடுக்க முடியாது, உங்களை தடம் மாற்ற முடியாது. உங்கள் மனசில் அப்பேற்பட்ட ஒரு சலனம் ஏற்படுவதற்கு இந்த வாரத்தில் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சலனத்தை எதிர்கொள்ளும் ஆற்றலும் குரு பார்வை கொடுக்கறது. அதனால் சங்கடங்கள் பெரிதாக இருக்காது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 4 இடத்திலிருந்து 5 14 அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு.
ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம், கலைத்துறைக்கு உண்டான ஸ்தானம். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு யோகமான பலன்கள் ஏற்படுகின்றது. ஜென்ரலாக தேய்பிறை சந்திரன் மன உளைச்சலை தருவார். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மன உளைச்சல் கூட ஒரு யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. புதிய வாய்ப்புகளை திறப்பதற்குண்டான, வாய்ப்புக்குண்டான கதவுகளை திறப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இதன் மூலமாக இதுவரை சுய தொழில் செய்யாமல் இருக்கும் துலாம் ராசி நண்பர்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய சுய முயற்சியின் மூலமாக தொழில் துவங்குவதற்குண்டான ஈடுபாட்டில் இறங்குவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற கிரக நிலவரம் வருது. அதனால் அறிவு சார்ந்த தொழில் செய்வது அல்லது அறிவார்த்தமான தொழில் செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றி அடையும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிற துலாம் ராசி நண்பர்களுக்கு வார ஆரம்பத்தில் நற்பலன்கள் ஏற்படும். வார கடைசியில் எட்டாம் இடத்துல சந்திரன் உச்சபலத்தை அடைகின்ற பொழுது தொழில் ரீதியான, உத்தியோக ரீதியான சில குழப்பங்கள் ஏற்படுவதற்கு, வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் மேலதிகாரிகளிடம் சற்று கவனத்துடன் பேசுவது நல்லது. சக பணியாளர்கள், சக எம்ப்ளாயீஸ், அவங்ககிட்டையும் உங்களுடைய கோபத்தை காமிச்சிடாதீங்க. அவர்கள் தான் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு காரணமாக இருக்காங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகள், அரசு இயந்திரத்தில் சம்பந்தப்பட்டவங்க, இவர்களுக்கெல்லாம் வந்து அரசி கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடத்துக்கு சுயபலத்தை அடைகிறார். அந்த பதினொன்றாம் இடத்துக்கு வந்ததுலேருந்து, அதாவது 17th August செவ்வாயின் பார்வையில் வராரு. அரசாங்கத்தின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதே சமயம் அந்த அரசாங்கமே உங்களை அழைத்து ஒரு பதவியை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கு. பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகமான பலன்கள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கு இந்த துலாம் ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும். கடல் கடந்து போய் படிக்கணும், படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, சுப செலவுகள் ஏற்படுகின்ற சங்கடங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அது சங்கடமாக இருக்காது, சந்தோஷமாக இருக்கும். குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கு, குடும்பஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு பண பற்றாக்குறை இருக்காது, பண தேவைகள் அதிகரிக்காது, பண வரவுகள் அதிகரிக்கும், நியாயமான வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுகங்கள் அதிகரிக்கும், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தாத வாரமாக, ஆரோக்கியமான வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. அதனால் பல நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான அறிவு சம்பந்தப்பட்ட லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு சில புதிய முக்கியஸ்தர்களின் சந்திப்பு நிகழும். அவர்களின் மூலமாக புதிய அனுபவ பாடத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரம் உங்களுக்கு அனுபவ பாடத்தை படிக்கும் வாரமாக இருக்கிறதுனால பல நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான சாதகமான பலன்கள் தரக்கூடிய வாரமாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடை செய்வது மட்டுமல்லாமல் பைரவர் வழிபாடை செய்வது நல்லது. பைரவரை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் வழிபடுங்க, வியாழக்கிழமை அன்னைக்கு வழிபடுங்க, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வழிபடுங்க. இதன் மூலமாக உங்கள் எதிரிகள் அடங்கி இருப்பதற்குண்டான வாய்ப்பை அந்த பைரவர் உங்களுக்கு வழங்கிடுவார். ஆதிசங்கரர் அருளிய பைரவாஷ்டகம் அப்படிங்கிறது இருக்குது. பைரவாஷ்டகத்தை நீங்கள் தினமும் பாராயணம் செய்வது உங்களுக்கு மேலும் நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும், எதிரிகளிடமிருந்து உங்களை காத்து ரட்சிக்கும் என்பதை சொல்லி இந்த வாரத்திற்குண்டான பலாபலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த பைரவரின் பாதார வந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். விருச்சிக ராசி. அன்பார்ந்த விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கும் பொழுது வாரம் பிறக்கின்றது. அதாவது கும்பராசியில் சந்திரன் இருக்கும் பொழுது, கும்பராசிக்கு நான்காம் இடம், உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துலேருந்து தசமஸ்தானத்தை பார்க்குறாரு. வார ஆரம்பத்திலேயே புத சந்திரன் நேர் பார்வை,
வேதை பொருத்தம் ஏற்படுகின்ற காரணத்தினால இந்த வார ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வெளியூருக்கு எங்கேயாவது டிராவல் பண்ணுவீங்க, அது உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உண்டானதாக இருக்கும், உத்தியோகம் சார்ந்த விஷயங்களுக்காகவும் இருக்கும், அல்லது உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காகவும் இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு 14ஆம் தேதி மாலை 4:15 பயிற்சி ஆகும் பொழுது அது உங்களுக்கு மன உளைச்சலை தரக்கூடிய நாட்கள். 14th to 16th August. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கலைத்துறை நண்பர்களுக்கும் சரி, வியாபாரிகளுக்கும் சரி, உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி, மன உளைச்சலை தரக்கூடிய தேவையற்ற தடங்கல்கள் மற்றும் அவப்பெயர்களை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகளுக்கும் அந்த நாட்கள், அதாவது 14th to 16th, மனசில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான சூழ்நிலையை அமைத்து கொடுக்கும். எந்த காரியத்திலையும் மனசு லைக்காது. படிக்கலான்னு சொன்னால் படிக்கிறதுக்கு உட்காந்தா புக்கு இருக்கும், புக்கு திறந்திருக்கும், கண்ணு புக்கை பார்க்கும், ஆனால் உங்கள் மனசு மட்டும் எங்கேயோ சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கு. இது இந்த வயசில் வரக்கூடிய மன அலைச்சல் தான். இந்த மன அலைச்சலை தவிர்ப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. குறிப்பாக பெற்றோரிடம் மனசு விட்டு பேசக்கூடிய சூழ்நிலை இப்போ தேவை. 3ஆம் இடத்துல சனி இருக்காரு, அது நல்ல விஷயம்தான். 3ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயம் என்னன்னா தைரியம் இருக்கும். ஆனால் அதே தைரியம்தான் உங்களை தவறான வழிகளில் செல்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அது உங்களுடைய எதிர்கால வளர்ச்சியை தடுப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும், உங்களுடைய படிப்பில் தடையை ஏற்படுத்தும். இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தான அதிபதியான குரு வக்கரகதியில் 5ஆம் இடத்துல இருக்காரு. குடும்பத்தில் குழந்தைகளால் மன நிம்மதி இழப்பதற்குண்டான சூழ்நிலைகள், குழந்தைகளை பற்றிய ஒரு ரகசியம் தெரிய வரும், குழந்தைகளுடைய தவறான நடவடிக்கைகளை பற்றிய ரகசியம் தெரிய வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் கலைத்துறை நண்பர்களை பற்றிய ரகசியமும் குடும்பத்தினருக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த கலைத்துறை நண்பர்களின் குடும்பத்திலும் சில தேவையற்ற சங்கடங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கின்ற 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை அனாவசிய அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு பணத்தை கொடுத்துட்டு வரணும், இல்லை பொருளை கொடுத்துட்டு வரணும்னா அந்த இடத்துல அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய சங்கடங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு வார கடைசியில் சில நற்பலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கடந்த கால கடன்களை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றி அடைவீர்கள். ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் இருக்கார் இந்த வார ஆரம்பத்திலேருந்தே, அதாவது செவ்வாய் வந்து ரிஷபராசியில் இருக்கார் 7ஆம் இடத்துல. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே நீங்கள் யார்கிட்ட பழகினாலும் அவர்கள் முன்கோபத்துடன் செயல்படுவார்கள், அல்லது உங்களை டாமினேட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அவங்க உங்களை அதிகாரப்படுத்துவதற்கு, அதிகாரம் செலுத்துவதற்கு முயற்சி செய்து அதன் காரணமாக உங்களுக்கு முன்கோபத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று இந்த வாரம் உங்கள் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது, கோபம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. அவங்க என்ன தான் உங்களை டாமினேட் பண்ணாலும் நீங்கள் அடங்கி போக பழகிட்டீங்கன்னா தேவையில்லாத சச்சரவுகளை தவிர்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சந்திரன் 6ஆம் இடத்துல இந்த வாரம் 16ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி ராத்திரி 7:41 உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் இருக்கிற தசமஸ்தானாதிபதியான சூரியன், பித்ருகாரகன் சூரியன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு, சொந்த வீட்டுக்கு வராரு. இந்த பயிற்சியானது, சூரிய பயிற்சியானது உங்களுக்கு சில தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தும். அரசு அதிகாரிகள் விஷயத்தில் அல்லது நீங்கள் உத்தியோகஸ்தர்களாக இருந்தால் உங்கள் மேல் அதிகாரிகள் விஷயத்தில் அவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அதன் காரணமாக உங்களுக்கும் அவர்களுக்கும் கருத்து மோதல்கள் ஏற்படும் சூழ்நிலை அமைகின்றது. கவனத்துடன் பேசுவது நல்லது. முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய வாரம் இது, அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்பவர்கள், பூமியில் எந்த வேலை பண்ணாலும் சரி, ரியல் எஸ்டேட் பண்ணாலும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அல்லது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் சரி, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமிகாரகன் செவ்வாய், ராசிநாதன் தான் செவ்வாய், அவர் தான் பூமிகாரகனும் சரி, அவர் 7ஆம் இடத்துல வந்திருக்கிறதுனால பூமி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். பூமியின் மூலமாக
உங்களுடைய தொழில் விருத்தி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் இந்த வாரத்தில் பாக்யஸ்தானத்தில் சுக்கரன் இருக்க போகிறாரு. 17ஆம் தேதியிலேருந்து சுக்கரன் சனி பார்வையில் இருக்கிறதுங்கிறது வந்து மழை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று இந்த பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பூமியில் தண்ணீர் தேங்குவதற்குண்டான சங்கடம் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது, நஷ்டத்தை ஏற்படுத்தாது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் இவர்களுக்கெல்லாம் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. வார்த்தைகளில் குழப்பம் ஏற்படும் அல்லது வார்த்தைகளால் யோகம் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது. இது ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஒன்றா இந்த பக்கம் எக்ஸில் இல்லை மைனஸில் நெகட்டிவில் கடைசியில் இருக்கும், அதாவது நெகட்டிவ் கெட்ட பெயர் வாங்கும். இல்லை அப்படின்னு கேட்டால் ரைட் சைடில் பாசிட்டிவ் சைடில் உங்களுக்கு மரியாதையை கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் பதவி உயர்வை கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் உண்டான வாய்ப்பை அமைத்து கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த குரு வக்கரகதியில் இருக்கிறது, அதுவும் வக்கர குரு வக்கர சனியின் பார்வையில் இருக்கார். இந்த வாரத்தில் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு தசமஸ்தானத்துக்கு சூரியன் வருகின்ற 17ஆம் தேதி ராத்திரியிலேருந்து உங்களுக்கும் உங்கள் அரசியலில் உங்களுக்கு மேலே இருக்கிற தலைவர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் அல்லது பிரிவினைகளை ஏற்படுத்தும் சூழ்நிலை இருக்குது. அதனால் அவர்களிடம் சற்று விலகி இருப்பது நல்லது. உங்களுடைய கருத்துக்களை சொல்வதன் மூலமாக அவர்களுடைய எதிர்ப்புக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. அதுவும் எப்பேற்பட்ட குரு பகவான் அப்படின்னு கேட்டால், முருகனை குருவாக ஏற்றுக்கொண்டு அந்த முருகனை வழிபட்டு வர வேண்டும். ஸ்கந்த குரு கவச்சத்தை தினமும் பாராயணம் செய்ய வேண்டும். முடிந்தால் சுவாமி மலைக்கு ஒருமுறை தரிசனத்திற்கு சென்று வருவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அப்படி இல்லை சுவாமி மலைக்கு போக முடியல அப்படின்னு கேட்டால், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹயக்ரீவர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது உங்களுக்கு குரு கடாட்சத்தை அதிகப்படுத்துவதற்கும் குரு பிரீத்தி ஏற்படுத்துவதற்கும் உண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த குருவினால் ஏற்பட்ட தாமதங்கள் விலகுவதற்குண்டான வாய்ப்பை தரக்கூடிய ஒரு சாதகமான பலன்களை அந்த குருவாக இருக்கக்கூடிய முருகனோ அல்லது ஹயக்ரீவரோ உங்களுக்கு வாரி வழங்குவார்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். தனுசு ராசி. அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வார ஆரம்பத்திலேயே நல்ல சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுவதற்கும் குடும்ப ஒற்றுமை ஏற்படுவதற்கும் உங்கள் குழந்தைகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகுவதற்கும் உண்டான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். 13-14 சந்திரன் 3ஆம் இடத்தில் இருக்காரு. குடும்ப ஒற்றுமை ஏற்படும், பண வரவு ஏற்படும். நெடுநாட்களாக உங்களை ஏமாற்றி கொண்டிருந்த நீங்கள் கடன் கொடுத்தவர்கள் உங்களை தேடி வந்து பணத்தை கொடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும் இந்த வார ஆரம்பமே. 14ஆம் தேதி மாலை 4:15 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் சந்திரன். அங்கே ஏற்கனவே இருக்கிற ராசிநாதன் குரு வக்கரகதியில் இருக்காரு, அவரோடு இணையக்கூடிய வகையில் இருக்காரு. 14ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்த சந்திரன் சனியின் வக்கர பார்வையில் இருந்தாலுமே சில நல்ல பலன்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு, அந்த 8ஆம் இடத்துல சூரியனும் சேர்ந்திருக்காரு. 17ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் சனியின் பார்வையில் இருந்தாலும் குருவோடு சேர்ந்து குருவின் பார்வை அந்த 8ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால எதிரிகளை சமயோஜிதமாக செயல்பட்டு அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து உங்களை காத்து கொள்வதற்குண்டான முயற்சிகள் பலிதமாகும், சுகங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுடைய வண்டி வாகனத்தில் முன்னேற்றத்தை காண்பதற்கும் வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல சனி வக்கரகதியில் இருக்காரு, எங்களுக்கு பண இழப்புகள் ஏற்படாதா அப்படின்னு கேட்டோம்னா, இந்த
வாரத்தை பொறுத்த வரைக்கும் சனியின் பாதிப்புகள் குறைய துவங்கும் நாட்களாக இருக்கும். இந்த வாரத்திலேருந்து அப்படியே ஆரம்பிச்சதுன்னா வருஷ கடைசி வரைக்கும் கிராஜுவலாக குறைஞ்சு 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 எல்லா சிக்கலும் மறையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 14-16 சந்திரன் மீன ராசியில் இருக்கும் பொழுது, குருவோடு சேர்ந்து இருக்கும் பொழுது சனியின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினாலேயே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், உங்களுடைய உடல் ரீதியான தடுமாற்றங்களை மாற்றக்கூடிய சில நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கு. குழந்தைகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். இந்த வாரத்தில் 16ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தும். குழந்தைகளால் இருந்து வந்த கவலைகள் குறையும். ஆனால் மனசில் ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும். என்னென்னா உங்கள் குழந்தைகளை பற்றின கவலை பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்லாமல் உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு சமூகத்தில் மரியாதை கிடைப்பதற்குண்டான நல்ல செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த 16ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதிக்குள்ளார நடுவில் 17ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் 7:41 8ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய தந்தை வழியில் சில குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சூரியன் சொந்த வீட்டுக்கு போகிறதுங்கிறது நல்லது தானே சார்? ஆமாம், நல்லது தான். ஆனால் அவர் பித்ருக்காரகன், பித்ருவை அதாவது தந்தையை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவர் சூரியன். அந்த தந்தையின் ஸ்தானமான 9ஆம் இடத்திற்கு பித்ருக்காரகன் பித்ரு ஸ்தானத்துக்கு போகிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. உங்கள் தந்தைக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை இல்லாதவர்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக சில தேவையற்ற மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. தந்தை வழி உறவினர்கள் செயல்பாடுகள் மனதில் நிம்மதியற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தும். 20ஆம் தேதி அன்னைக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற புதன் 10ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. 10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துக்கு வரதும் அதுவும் அவர் உச்சபலத்தோடு இருக்கக்கூடிய வகையில் இருப்பார். 10ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. குருவின் வக்கர பார்வையில் வரதுனால இந்த நாட்களில் 19ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் உச்சபலத்தை அடைகிறார். 8ஆம் வீட்டு அதிபதி எதிரி ஸ்தானாதிபதியான சந்திரன் உச்சபலம் அடைவது உங்கள் எதிரிகளின் கை ஓங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் அவர்களை பேசி சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும் இந்த வாரத்தில். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் உள்ள இளம் ஆண் பெண்களுக்கு 7ஆம் இடத்ததிபதி உச்சபலத்தை அடைகின்ற காலத்தில் நல்ல வாழ்க்கை துணை அறிமுகமாவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். ஸோ வார கடைசியில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நடுவில் சில நாட்கள் அதாவது 14 முதல் 19 வரைக்கும் ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் உங்களுக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கு. வியாபாரிகளுக்கு அலைச்சல் இருக்கு, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு அலைச்சல் இருக்கு. அலைச்சல் மட்டும் இல்லாமல் செலவுகள் அதிகரிக்கும், வருமானம் குறைவாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த தனுசு ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை நண்பர்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா 2ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்காரு, 8ஆம் இடத்துல சுக்கரன் இருக்காரு. 8ஆம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது எதிர்பாலின எதிரிகளின் தொந்தரவுகள் அதிகரிக்கும், அவர்களிடம் இதமாக பேசி சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் சனி வக்கரமாக இருக்கிறதுங்கிறது வந்து சில குதர்க்க வார்த்தைகளை வெளிப்படுத்துவதற்கு காரணமாக இருப்பார். அதனால் உங்களுக்கு தேவையில்லாத மனக்கசப்புகளை எதிரிகளிடம் உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வாரம், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ராசியில் பிறந்த பெண்கள் தங்களின் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது. 8ஆம் இடத்துல சுக்கரன் இருக்கிற வரைக்கும் என்னதான் குரு வக்கர பார்வை இருந்தாலும், 4ஆம் இடத்துல குரு வக்கரகதியில் இருந்தாலும் சனியின் வக்கர பார்வை இருக்கிறதுனால, அந்த 8ஆம் இடத்திற்கும் சனியின் வக்கர பார்வை இருக்கிறதுனால பெண்களின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லெத்தார்ஜிக் ஆட்டிடியூட் அதாவது போஸ்ட்போனிங் ஆட்டிடியூட் அதாவது அப்புறம் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணம், மந்தத்தன்மையுடைய எண்ணம், இந்த மந்தத்தன்மையினால் உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குறிப்பாக பெண்களுக்கு
உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதற்கு தகுந்த மருத்துவம் பார்த்தா பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றிக்கலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளின் பலம் கூடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால சற்று கவனத்தோடு இருந்துக்கோங்க. அடுத்தவர்களை நம்பி எந்த அடுத்தவர்களிடம் எந்த பொறுப்பையும் கொடுத்து விடாதீர்கள். அவர்களை நம்பி கொடுத்தீங்கன்னா அவர்களிடம் உங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டே இருப்பது அந்த வேலையில் சுணக்கம் இல்லாமல் பார்த்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்யும் தனுசு ராசி நண்பர்களுக்கு தசமஸ்தானாதிபதியான புதன் சப்தமஸ்தானாதிபதியான புதன் தசமஸ்தானத்தில் உச்சபலத்தை அடைவது தொழில் பார்ட்னர்ஷிப்பில் தொழில் துவங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். குரு பார்வையில் புதன் வருதும் யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால் புதிய தொழில் துவங்குவது அல்லது ஏற்கனவே பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பித்த தொழிலில் முன்னேற்றத்தை காண்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். பதவி உயர்வுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை அடையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் இப்போதைக்கு தள்ளி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது டிரான்ஸ்ஃபர் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது ஸ்கிப் ஆகிறதுக்கோ கேன்சல் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இருக்கும் இடத்திலேயே பணியை தொடரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நான்காம் இடத்துல குரு வக்கரகதியில் இருந்தாலும் நான்காம் இடத்தை உச்ச புதன் பார்ப்பார் இந்த வார கடைசியில். ஸோ வார கடைசியிலிருந்து உங்களுக்கு வளர்ச்சியை சந்திப்பதற்கு பூமி தொடர்பான வளர்ச்சியை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பசுமை புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் வளர்ச்சியை நோக்கிய பயணத்தை துவங்கக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரம் முதல் உங்களுக்கு உண்டான பரிகாரம் உங்கள் குலதெய்வ வழிபாடு முதலில் செய்ய வேண்டும். அடுத்தது குரு வழிபாடை செய்து துவங்க வேண்டும். குரு வழிபாடு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த சிறு வயது கிளாஸ் வாத்தியார் ஸ்கூல் மாஸ்டர் அவங்கள பார்த்து சந்தித்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது, சந்நியாசிகளை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்குவது, உங்கள் குருமார்களை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்குவது உங்களுக்கு தடைகளை தகர்த்தெறியும் ஒரு மார்க்கமாக அமைந்திடும் என்பதை சொல்லி இந்த வாரம் உங்களுக்கு அந்த குருமார்களின் ஆசீர்வாதத்தினால் எந்த விதமான தடங்களும் ஏற்படாத மன நிம்மதியும் நிறைவும் தரக்கூடிய வாரமாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேன் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். மகர ராசி. அன்பார்ந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வார ஆரம்பத்தில் அதாவது இரண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது வாரம் பிறக்கின்ற காரணத்தினால குடும்ப விஷயம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அதிகம் தென்படுகின்றது. உங்களுடைய குதர்க்க எண்ணங்கள் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுடைய சுயரூபத்தை மக்கள் தெரிந்து கொள்வார்கள். குறிப்பாக உங்களுடைய நட்பு வட்டம் மற்றும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட உறவினர்கள் தெரிந்து கொண்டு உங்களிடமிருந்து விலகி இருப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சப்தமஸ்தானத்தில் சுக்கரன் சூரியன் சேர்க்கை, ஜென்ரலாக கலத்திரஸ்தானத்தில் கலத்திரக்காரன் இருக்கக்கூடாதுங்கிறது சாஸ்திரம் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வாரம் பிறக்கிறதுனால உங்களை விட்டு பிரிந்து செல்வதற்குண்டான முயற்சிகளில் உங்களை சுற்றி இருப்பவர்கள் முயற்சி செய்து அதில் வெற்றியும் காண்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சந்திரன் 14ஆம் தேதி வரைக்கும் இரண்டாம் இடத்துல இருக்காரு. இரண்டாம் இடத்துல இருக்கிற சந்திரனுக்கு எட்டாம் இடத்து புதன் நேர் பார்வையை கொடுக்கறதுனால நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு தான் நல்லது நடக்கும். கடன் கொடுத்தவர்கள் உங்களை தொந்தரவு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கடன் கொடுத்தவர்களால் எதிரிகளாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து ருண ரோகஸ்தானம். அந்த ருண ரோகஸ்தானாதிபதியான புதன் உச்ச பலத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. அது உங்களுக்கு செலவுகளை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். கடன்கள் அதிகரிக்கும் வாரமாகவும் இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்கும் வாரமாகவும் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் குருவோடு இணைகின்ற காலகட்டத்தில் சனியின் வக்கர பார்வையில் இருக்காரு. இந்த சனியின் வக்கர பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு மன நிறைவு இருந்தாலும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், குடும்ப உறுப்பினர்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. தேவைகளுக்கு உண்டான பண வரவு உள்ள நாட்களாக இருக்கும் இந்த வாரத்தில்.
அதாவது எப்போ வரைக்கும்னா 14-16 வரைக்கும். 16-ஆம் தேதி ராத்திரி 9:06 நான்காம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகின்ற சந்திரன் உங்களுக்கு சுகங்களை குறைக்கக்கூடிய வகையில் இருப்பார். அதாவது ஆரோக்கியத்தில் சின்ன சங்கடம் ஏற்படும், மனக்கவலை தான் ஜாஸ்தி இருக்குது, மனக்கவலை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்றது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டாலும் அதில் தடை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது எல்லாம் ஒரு பாசிட்டிவாக வர மாதிரி இருக்கும், ஆனால் அதில் நெகட்டிவ் சேர்ந்து வந்துட்டே இருக்கும். செலவு வருதுன்னு பார்த்தா வரவு வரா மாதிரி இருக்கு, ஆனால் செலவு ஜாஸ்தி ஆகும். பண வரவு இருக்கே அதனால சேமிப்பு ஏற்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் போடலான்னு பிளான் பண்ணுவீங்க, ஆனால் செலவு வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு கேட்டால், 5-ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 7-ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது. பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிரிவை சந்திக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சங்கடம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாரம் முடிந்தவரை உங்கள் நண்பர்கள் வட்டத்திலும் சரி, வாழ்க்கை துணை வட்டத்திலும் சரி விலகி இருப்பது நல்லது. அவர்கள்ட்ட உங்களுடைய அந்யோன்யத்தை அதிகமாக காமிக்காதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 5-ஆம் இடத்துல உச்சபலத்தை அடைகின்ற நாட்களான 19-21-ஆம் தேதி வரை உண்டான நாட்களில் உங்கள் ராசிக்கு 7-ஆம் இடத்து அதிபதியான சந்திரனும் 5-ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனும் பரிவர்த்தனா யோகம் ஏற்படுகின்ற காலகட்டத்தில் குழந்தைகள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைகளுடன் இருக்கின்ற ஒரு கருத்து வேறுபாடை அல்லது எதிரித்தன்மையை மாற்றுவதற்கு அந்த குழந்தைகள் உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகள் நினைச்சா ரெண்டு பேரும் சேரலாம், இல்லை அப்படின்னா பிரிவு அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு இருக்கும்னு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அதே சமயம் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு, பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்ட்னர்ஷிப் பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் அடுத்தவர்களின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப்பில் கூட நீங்கள் ஏதாவது பிரிவை சந்திக்கணும்னா நீங்கள் டைரெக்டாக உங்கள் பார்ட்னர் கூட பேசுறது நல்லது. யாராவது ஒரு 3-ஆம் நபரை வைத்து மத்தியஸ்தம் பண்ணினீங்கன்னா அந்த மத்தியஸ்தம் பண்ணுறவர் தான் உங்களுக்கு பிரச்சனையை ஜாஸ்தி பண்ணுவார், அதனால் அவரிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. அதே சமயம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு 2-ஆம் இடத்து அதிபதியான சனி ராசியில் வக்கரகதியில் இருக்காரு, சுக்கிரனுக்கு நேர் பார்வையில் இருக்காரு. இதனால் நல்ல பலன் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால், கலைத்துறை நண்பர்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்கள் ஏற்படும், வாய்ப்புகள் தேடி வரும். ஆனால் உங்களுடன் பணியாற்றும் சக பணியாளர்களின் எதிர்ப்புக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யார் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக நினைக்கிறீங்களோ அவர்களே உங்களுக்கு எதிரியாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு, அதாவது வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்கள் வார்த்தைகளே எதிரியை உற்பத்தி பண்ணுவதற்கு உண்டான சாதனமாக இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் குறிப்பாக அரசு இயந்திரத்துடன் மோதுவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு, கவனத்துடன் இருப்பது நல்லது. அதுவும் பவரில் இருக்கவங்ககிட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய அதிகாரத்தை காண்பிக்காமல் இருக்க முயற்சி செய்வது நன்மையை ஏற்படுத்தும். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா 4-ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் 5-ஆம் இடத்துல இருக்காரு. அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. ஆனால் 4-ஆம் இடத்துக்கு எந்த கிரகங்களின் சந்திப்பும் தொடர்பும் இல்லாத காரணத்தினால பூமி தொடர்பான விஷயங்களில் இழுபறி நிலைமை ஏற்படும். தண்ணீரினால் சில இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த வாரம் தண்ணீரினால் செலவுகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்தில் நீங்கள் அதிகமாக முதலீடு செஞ்சிடாதீங்க. முதலீடு செஞ்சீங்கன்னா தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும், கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மகர ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் உள்ள இளம் ஆண் பெண்களுக்கு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் மன நிம்மதியை குலைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் மனசில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தி பிரிவை சந்திப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். திருமணம் ஆனவங்களுக்கே அப்படின்னா, திருமணம் நிச்சயிக்கக்கூடிய வகையில் இருக்கிறவங்களுக்கு அந்த திருமணம் கடைசி நேரத்தில் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை திருமண பேச்சுவார்த்தைகளை தள்ளி வைப்பது நலம். பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால
இந்த வாரத்தில் லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு பிரிவை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கும் உங்கள் காதலருக்கும் கருத்து வேறுபாடுகள் அடிதடி சண்டை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால் உங்கள் குடும்பமே அவமானப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் மகர ராசி நண்பர்களுக்கு அப்படின்னு கேட்டால், காலையில் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் படிப்பதும் மாலையில் சுந்தரகாண்டம் படிப்பதும் சிறந்த தீர்வாக காணப்படுகின்றது. எதுக்காக இந்த சுந்தரகாண்டம், எதுக்காக இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம்? முதல்ல விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறது எதுக்கு அப்படின்னா, உங்களை பற்றின உண்மையை நீங்கள் உணரக்கூடிய வகையில் தெரிஞ்சுக்கிறதுக்காக, உங்களிடம் உள்ள தவறுகளை தெரிந்து கொள்வதற்கு, அதை சரி செய்து கொள்வதற்கு, மனசில் குரோதம் வராமல் இருப்பதற்கு விஷ்ணு சகஸ்ரநாமம். அதே சமயம் சாயந்தர வேளையில் அந்தி சாயிற நேரத்தில் 8 மணிக்குள்ளார, ராத்திரி 8 மணிக்குள்ளார சுந்தரகாண்டம் படிப்பது எதற்கு அப்படின்னு கேட்டேன்னா, உங்கள் எதிரிகளிடமிருந்து உங்களை பாதுகாப்பதற்கு அஞ்சனை மைந்தனின் அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதுக்காக தான் சுந்தரகாண்டம் படிக்கணும். அப்படி சப்போஸ் சுந்தரகாண்டம் படிக்கிறதுக்கு டைம் இல்லை, எனக்கு பொறுமை இல்லை அப்படின்னு கேட்டால், ஹனுமன் சாலிசாவையாவது படித்துட்டு வரணும். இதை சொல்வதன் மூலமாக, இந்த ஹனுமன் சாலிசாவை மனப்பாடமாக சொல்ல பழகிட்டீங்கன்னா, அனுமனின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கெட்டி உங்களுக்கு எதிரிகள் இல்லாத வண்ணம், எதிரிகள் இருந்தாலும் அவர்களிடமிருந்து சமயோஜித புத்தியுடன் செயல்பட்டு வெளிவருவதற்கு வாய்ப்பை அமைத்து கொடுப்பார் அந்த அஞ்சனை மைந்தன் என்பதை சொல்லி, இந்த வாரத்திற்குண்டான சாதகமான பலன்கள் உங்களுக்கு அமைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த அஞ்சனை மைந்தனின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். கும்பராசி. அன்பார்ந்த கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு சில ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ரிலீஃப், மனசில் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வார ஆரம்பத்திலேயே 13-14 மனசில் ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தின் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகமும் ஏற்படுகின்ற சூழ்நிலை இந்த வாரத்தில் இருக்குது. 6ஆம் இடத்தில் சுக்கிரன் சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து நட்பு வட்டத்தினால் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அதே நண்பர்களே உங்களுக்கு சிக்கல்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார்கள். 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறதும் சூரியன் இருக்கிறதும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தருகின்றது. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மீண்டும் சங்கடங்கள் தலைதூக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தில். சூரியன் 17ஆம் தேதி அன்னைக்கு ராத்திரி 7:41 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை வருதுனால அதற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சந்திரன் உங்கள் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகின்ற 14 முதல் 16 வரை மனக்குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். கடன் சார்ந்த மனக்குழப்பம், கடன் கொடுத்தவர்களின் தொந்தரவுகள், கடன் வாங்கினவர்களின் தொந்தரவுகள் போன்ற சங்கடங்கள் நிகழ்வதற்குண்டான நேரமாக 14 முதல் 16ஆம் தேதி ராத்திரி 9 மணி வரைக்கும் இருக்குது. 16ஆம் தேதி ராத்திரி 9:06 உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற சந்திரன் மூலமாக உங்களுக்கு மீண்டும் ஒரு நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. நன்மைகள் அப்படின்னா, குடும்பத்தில் ஒரு அமைதி ஏற்படும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த புயல் ஓயரத்துக்குண்டான நேரம் இது. வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா, இந்த நாட்களில் அதாவது சந்திரன் 3ஆம் இடத்தில் இருக்கிற 16 முதல் 19ஆம் தேதி காலை 6 மணிக்குள்ளார ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் பிரியலாம், இல்லாட்டி ரெண்டு பேரும் வெவ்வேறு ஊரில் கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். குடும்பத்தில் மன நிறைவு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால சுகங்கள் குறையக்கூடிய சங்கடங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, விவசாயம் சார்ந்த நபர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் செவ்வாயினால் பாதிப்புகள் அதிகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாயின் பார்வை 7ஆம் இடத்துக்கு கிடைக்குது, 4ஆம் பார்வை. அந்த 4ஆம் பார்வையினால் உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளை அமைத்து கொடுக்கக்கூடிய வகையில் செவ்வாயின் செயல்பாடுகள் இருக்கும். 7ஆம் இடத்தில் புதன் இருக்காரு. புத்திகாரகன்னு சொல்லக்கூடிய புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால
உங்களுக்கு நட்பு வட்டத்தில் அறிவுரைகளை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அறிவுரையை சொல்லக்கூடிய வகையில் இருக்காரு. ஆனால் இது எதையும் கேட்கும் மனோநிலையில் இந்த கும்பராசியில் பிறந்த எவரும் இல்லை. குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை பிடிவாத குணத்துடன் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. அதிகமாக பேசுவீங்க, இந்த வாரத்தில் ரொம்ப நிறையா பேசுவீங்க. நீங்கள் பேசுறதுனாலேயே சில இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. பணம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. நீங்கள் யாருக்கும் இந்த வாரத்தில் சந்திரன் சாதகமாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தினால யாருக்கும் கடன் கொடுத்து விடாதீர்கள், அல்லது யாரிடமும் கடன் வாங்கி விடாதீர்கள். அப்படி பண்ணினா ரெண்டுலேயும் உங்களுக்கு தேவையில்லாத அவமானம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சங்கடம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்கள் பேசுறது அத்தனையும் உண்மையாட்டம் இருக்கும், ஆனால் அவ்வளவு பொய் பேசுறீங்க அப்படிங்கிறத உங்களை சுற்றி இருக்கிறவங்க கண்டுபிடிச்சு உங்களை ஏளனம் செய்வதற்கு கூட தயங்க மாட்டார்கள். குழந்தைகள் விஷயத்தில் ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நட்பு வட்டத்தினால் சில உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கலைத்துறை நண்பர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இது எல்லாமே டெம்பரவரி தான், எதுவும் பர்மனன்ட் கிடையாது. ராசிநாதன் சனி வக்கரகதியில் விரயஸ்தானத்தில் இருக்கிறது. உங்களுக்கு கடன் சுமையை அதிகப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். கடன் சுமை அப்படின்னா அடுத்தவங்களுக்காக வாங்கி கொடுக்கக்கூடிய கடன். உங்கள் தேவைக்காக கடன் வாங்கினா கூட பரவாயில்ல, ஆனால் அடுத்தவர்களின் படாடோப செலவுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சங்கடம் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தவனுடைய சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கு, இல்லாட்டி உங்களுடைய சாப்பாட்டையும் சேர்த்து அவங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஆனால் இதை எதையும் மாற்ற முடியாது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுகின்றது. வாக்குவாதம் ஏற்படும் சூழ்நிலை இருக்கு. குழந்தைகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் 17ஆம் தேதி வரைக்கும். 17ஆம் தேதி இரவு 7:41 சூரியன் 7ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்ற பொழுது உங்கள் குழந்தைகளும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணையும் சரி, ஒன்றா ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நிலையில் இருப்பாங்க. அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. அதனால் கருத்து வேறுபாடுகள் வரும் சூழ்நிலை இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பண விவகாரங்களில் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது நல்லது, அல்லது பண விவகாரங்களில் உங்களுடைய ஈடுபாட்டை குறைத்து கொள்வது நல்லது. நீங்கள் கடன் வாங்கி கொடுக்கறது, நீங்கள் கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை தான் ஏற்படுத்தும். சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு சங்கடம் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. வீண் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வாரம் கிரக நிலவரம் இருக்கு. 4ஆம் இடத்துல செவ்வாய் சந்திரன் சேர்க்கையானது பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும், விரயத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கு. சுக்கிரன் சந்திரன் பரிவர்த்தனாயோகம் இந்த வார கடைசியில 19ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும். அந்த நாட்களில் மழை அதிகமாக வருஷிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பூமியில் தண்ணீரால் இழப்புகள் ஏற்படக்கூடிய சங்கடம் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சப்தமஸ்தானத்துக்கு சூரியன் வருகின்ற வரை உங்களுக்கு ஓரளவுக்கு மேம்போக்கான நற்பலன்கள் ஏற்படும். ஆனால் சப்தமஸ்தானத்துக்கு சூரியன் வந்ததுனால 17ஆம் தேதி ராத்திரி 7 மணிக்கு மேலே உங்கள் நட்பு வட்டம் உங்களுக்கு சாதகமாக செயல்படாத வகையில் இருப்பாங்க. அறிவுரை மட்டும் நிறையா சொல்லுவாங்க, அதுக்கு சப்போர்ட் யார் கொடுப்பாங்கன்னு யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதனால் உங்களால் எந்த காரியத்தையும் செயல்படுத்த முடியாத ஒரு சிக்கல் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் சாதகமான பலன்கள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் ஆண் பெண்களை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்திலிருந்து தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை சற்று அதிகமாக டாமினேட் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. மிரட்டுவாங்க, அதிகமாக வேலை கொடுப்பாங்க, உங்களை டார்ச்சர் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கியம் சங்கடத்தை சந்திக்கும். ஆரோக்கியத்தில் ஒரு சங்கடம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பும் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பைல்ஸ் தொந்தரவு இருந்ததுன்னா ஏற்கனவே அது இன்னும் பிரச்சனையை ஜாஸ்தி பண்ணும். அதனால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது.
உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ஜாகிரதையாக போங்க. அவசரப்பட்டு ரேஷ் டிரைவிங் போகிறதோ, ராங் சைடில் போகிறதோ, இல்லை சிக்னலை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதோ தப்பு பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் உண்டான பரிகாரம் என்ன அப்படின்ட்டு பார்த்தேன்னா, உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அனாவசிய விரயங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி இருக்குது. இந்த விரயங்களை தவிர்ப்பதற்கு குலதெய்வ வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் அன்னதானத்தை தினமும் செய்து வருவது நல்லது. அட்லீஸ்ட் ஒரு 4 பேத்துக்காவது சாப்பாடு போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கெல்லாம் வசதி இல்லை சார், நான் என்ன பண்ணட்டும், நானே அடுத்த வேலைக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு கேட்டால், ஒரு சிம்பிளான விஷயம், ஒரு கவலையும் பட வேண்டாம். அரிசி மாவை நல்லா உடைச்சிக்கோங்க. அரிசியை நல்லா உடைச்சி மாவா இல்லை குருணையாக எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு வெல்லத்தையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை கொண்டு போயிட்டு நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ போகிற வழியிலெல்லாம் அப்படியே கொஞ்சோண்டு அதை ஒரு பேக்கெட்டில் போட்டுக்கோங்க. ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அந்த பிளாஸ்டிக் கவரில் ஓட்டை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கமாக ஓட்டையை பண்ணிவிட்டு நீங்கள் போகிற வழியில் அதை அப்படியே உதிர்த்துட்டே வாங்க. இந்த நாட்டு சர்க்கரை மற்றும் அரிசி மாவு கலந்த கலவையை எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் தூவிட்டு வர்றதுனால உங்களுக்கு அன்னதானம் செய்த பலன், 30 முக்கோடி தேவர்களுக்கு அன்னதானம் செய்த பலன் உங்களுக்கு கிட்டும். அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய அவப்பெயர் வராமல் இருப்பதற்கும், ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படாமல் இருப்பதற்கும், வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சங்கடங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும், குடும்பத்தில் வாக்கு வன்மை குறைந்து வார்த்தைகளினால் குழப்பங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஒரு பரிகாரமே பல ஜென்மத்துக்கு உங்களுக்கு துணையிருந்து உங்களை நல்வழிப்படுத்தும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். மீன ராசி. அன்பார்ந்த மீனராசி நண்பர்களுக்கு மனக்கவலைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இந்த வார ஆரம்பத்தில் இருக்குது. அதாவது முதல் 2 நாட்கள் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் உங்கள் மனசில் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செலவுகள் அதீதமாக ஏற்படும் சூழ்நிலையும் இருக்குது. ராசிக்கு சனியின் வக்கர பார்வை இருக்குது லாபஸ்தானத்திலேருந்து. அதனால் உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் இருக்கும். வெளியில் உங்களை பார்த்தா ராஜா இருக்கா ராஜாவாட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே நீங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கடன் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. கடன் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இந்த கடன் தொந்தரவுகள் அதிகரிக்கின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால உங்கள் மனசில் ஒரு கவலை ஏற்பட்டு கொண்டே இருக்குது. ராசிக்கு 6 இடத்துல 7 வீட்டு அதிபதியான புதன் மறைவது நல்லது தான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதி அப்படின்னு சொன்னால் புதன் தான். அவர் 7 இடத்து அதிபதி புதன். அந்த புதன் மறைவது நல்ல விஷயம்தான். அதனால் உங்களுக்கு பாதகமான பலன்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. வார ஆரம்பத்தில் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது புதனின் நேர்பார்வையில் வருதுனால வேதை பொருத்தம் ஏற்பட்டு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும். கவலையும் இருக்கும், அதே சமயம் ஒரு விஷயத்தில் கவலைன்னா மற்றொரு விஷயத்தில் மன நிம்மதி ஏற்படும். அப்பா பணம் வந்துடுத்து, அதனால் நம்ம இந்த காரியத்தை முடிச்சிடலாம், இந்த செலவை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த கடன் அதிகரிக்குதேங்கிற ஒரு கவலையும் உங்கள் மனசில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வார 14 அன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. ராசிக்குள்ளே வந்து வக்கர குருவோடு இணைந்து வக்கர சனியின் பார்வையில் வர்றதுனால உங்கள் குழந்தைகள் சற்று ஏட்டிக்கு போட்டியாக செயல்பட்டாலும் அவர்களால் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 17 அன்னைக்கு 5 இடத்துல இருக்கிற சூரியன் 6 இடத்திற்கு பயிற்சியாகி சுயக்ஷேத்திரத்தை அடைவது உங்களுக்கு கடன்கள் மேலும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். 6 இடத்ததிபதி ஆட்சிபலம் பெறுவது உங்களுக்கு கடனை அதிகப்படுத்துவதற்கோ ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா 2 வீட்டு அதிபதியான செவ்வாய் 3 இடத்துல இருந்து கொண்டு 6 இடத்தை பார்க்கறது உங்களுக்கு செலவுகளை கடன்களை அதிகப்படுத்துறதுக்கு காரணமாக இருப்பார். இளைய சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வகையிலும் இருக்குது. குடும்பஸ்தான அதிபதியான செவ்வாய் 3 இடத்துல மறையது நல்ல விஷயம்தான். அதனால் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்கள் ராசிக்கு 5 வீட்டு அதிபதியான சந்திரன் இந்த வாரம் 16 உங்கள் ராசிக்கு 2 இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு.
உச்ச பலத்தை நோக்கிய பயணத்தில் இருக்காரு. அதாவது அடுத்த நாட்கள், அடுத்த 2 நாட்கள் 19ஆம் தேதியிலிருந்து அவர் உச்சபலத்தை அடைவது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சந்திரன் உச்சபலத்தை அடைவது யாருக்கெல்லாம் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டால், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு, வியாபாரிகளுக்கு, குழந்தைகளுக்கு நற்பலன்கள் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு யோகமான பலன்களை ஏற்படுத்தும், நல்ல பலன்கள் தரக்கூடிய வகையில் கிரக நிலவரம் இருக்கும். என்னைக்குன்னு பார்த்தா 19-21. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மூன்றாம் இடத்து அதிபதியான சுக்கிரன் 5ஆம் இடத்துல சந்திரன் வீட்டில், சந்திரன் 5ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்காரு. பரிவர்த்தனா யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. 19ஆம் தேதி முதல் இந்த 19ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நற்பலன்கள், பண வரவுகள் ஏற்படுவது, சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுவது, குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுவது, இப்படி நல்ல நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்றது. திருமணமான இளம் தம்பதிகளுக்கு இந்த மூன்றாவது இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டு சந்திரன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால 19 முதல் 21ஆம் தேதிக்குள்ள குடும்ப விருத்தி, வம்ச விருத்தி ஏற்படும் செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்றது. 9ஆம் இடத்திற்கு செவ்வாய் சந்திரனின் நேர் பார்வை, சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால பாக்கியங்கள் கிட்டுவதில் இருந்து வந்த தடைகள் விலகும். ஸ்திர சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இப்படி நல்ல விஷயங்கள் கடன் வாங்கி வாங்குறதுக்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த மீன ராசியில பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில பிறந்த அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவலைகள் தலை தூக்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா, 7ஆம் இடத்ததிபதியான புதன் இந்த வார கடைசியில உச்ச பலத்தை அடைகிறார், 7ஆம் இடத்துக்கு வராரு. அதனால ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனக்கவலையை ஏற்படுத்தும். உங்கள் சார்ந்த ஆரோக்கியம், உங்கள் வாழ்க்கை துணை சார்ந்த ஆரோக்கியம் மனக்கவலையை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும். மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ராசியில பிறந்த அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் உத்தியோகஸ்தர்களுக்கு தசமஸ்தானாதிபதியான குரு ராசியில வக்கரகதியில் இருக்கிறது. உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் அதனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் இந்த வார கடைசியில புதன் தன்னுடைய உச்ச பார்வையை ராசிக்கு கொடுக்கிறாரு, ராசியில் இருக்கிற குருவுக்கு கொடுக்கிறாரு. குரு புதன் நேர் பார்வையில் வருது. உங்களுக்கு அறிவார்த்தமான செயல்பாடுகளை ஏற்படுத்தி உங்கள் சிக்கல்களிலிருந்து வெளிவருவதற்கு உங்கள் எதிரிகளே உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். அதனால் உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஃபைனான்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஃபைனான்ஸ் அதாவது லோன் கொடுக்குறவங்க, கந்து வட்டிக்கு கொடுக்குறவங்க, இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அமோகமான பலன்கள் ஏற்படும். அரசியல் துறையில் அரசியல்வாதியாக இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் சில தேவையற்ற எதிர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த மீன ராசியில் பிறந்த விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி விற்பவர்களுக்கு யோகமான காலமாக இருக்கிறதுனால பண வரவுகள் அதிகரிக்கும் சூழ்நிலை. இந்த மீன ராசியில் பிறந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், எலக்ட்ரிக்கல் குட்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பாதகமான பலன்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்திலேருந்து இருக்கிறதுனால ஓரளவுக்கு மன நிறைவு ஏற்படும். கடன்கள் அதிகரித்தாலும் அதனால் பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் உங்களுக்கு சாதகமான கிரக நிலவரம் இருக்குது. அதனால் நிம்மதி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான மீனராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, இந்த வாரத்திற்கு முழுவதுமே தினமும் காலையில் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள், முருகன் வழிபாடு செய்யுங்கள், அம்பாள் வழிபாடு செய்யுங்கள். அம்மா, அப்பா, பையன் மூணு பேர்த்தையும் சோமாஸ்கந்த மூர்த்தம்னு சொல்லுவாங்க. அம்மாவும் அப்பாவும் உட்காந்துருப்பாங்க, நடுவில் குழந்தை உட்காந்துருக்கும் முருகன். இந்த மூணு பேர்த்தையும் தனித்தனியாக வழிபட்டாலும் சரி, மூணு பேர்த்தையும் சேர்த்து வச்சு வழிபட்டாலும் சரி, முருகனுக்கு உண்டான கந்தசஷ்டி கவச்சம், அம்பாளுக்கு உண்டான லலிதா சகஸ்ரநாமம், சிவனுக்கு உண்டான பில்வாஷ்டகம் போன்ற மந்திரங்களை சொல்லி வருவது உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தும், மன நிறைவை ஏற்படுத்தும், எதிர்ப்புகள் குறைவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்பதை சொல்லி அந்த இறை தம்பதிகளின்
பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கெட்ட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.